श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाभिषितकिरणश्री श्रीनिवासाद्गुरोर्लब्ध श्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुम् श्रीशैलवंशनिजतातनृसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய பெருமையை எவ்வளோ சொன்னாலும் மாளாது. சின்ன வயசில் கூட ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்கிறதுல ஒரு ஆசை, அதில் ஒரு அர்த்தம் புரியாது. ஆனாலும் சில சில பதங்கள் புரிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதுவே குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி முகுந்த மாலை இதெல்லாம் வந்து என்னவோ தெரியல, அந்த பிராச்சீனமான அதாவது ப்ரீ ராமானுஜா ஸ்தோத்திர கிரந்தாஸ் அப்படின்னு பார்க்க போனா அது நிறைய இருக்கு. அதுவும் நான் தேடி நிறைய அதெல்லாம் இது பண்ணணும்ட்டு அது தனியாகவே ஒரு 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 ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரீ ராமானுஜா ஸ்தோத்ராஸ்ன்னுட்டு தனியாக ஒரு ரெக்கார்டிங்கே அவைலபிள் ஆன்லைனில். அது நான் அது அதில் இந்த ஸ்தோத்திர ரத்னமானது ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்கிறது. ஒரு மகா உன்னதமான குலத்தில், மகோன்னதமான குலத்தில் பிறந்த ஒரு சுவாமி நாதமன் யமுனாச்சாரியர், அவர் தன்னை எவ்வளோ நிகிருஷ்டமாக தன்னை நினச்சிக்கிறார் சொல்கிறார் அப்படின்றது ஒரு நம்மளுக்கே மனசுக்கு ஏன் இப்படியே சுவாமியே இப்படி சாதிக்கிறாரே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஸ்லோகங்கள். ஆனால் ஒவ்வொரு சேத்திரனும் உய்யுமாறு வழி பண்ணவர் அவர். அது பாஷ்யக்காரருக்கு அவருடைய ஸ்தோத்திர ரத்னமும் அவருடைய கீதார்த்த சங்கிரகமும் அதே மாதிரி அந்த ஆகம பிராமணியமும் எவ்வளோ உபயோகமாக இருந்தது அப்படின்னா சொல்லவே முடியாது. பாஞ்சராத்திர அதிகரணத்தை இன்னைக்கு பாஞ்சராத்திர ரீதியில் திருவாராதனங்கள் நடக்கிறது, எல்லா கோவில்கள்லையும் உற்சவாதிகள் நடக்கிறது, அது எல்லாத்துக்கும் ஸ்தாபகமான ஸ்தாபகர் யாருன்னா ஆளவந்தார் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு ஒரு பிராமணியத்தை கொடுக்கணுன்றதுக்காக ஆகம பிராமணியம்னு கிரந்தம் எழுதியிருக்காரு. அதாவது நம்ம அதுக்கப்புறம் ராமானுஜர் எழுதுனதுக்கு அப்புறம் ராமானுஜர் கீதார்த்த சங்கிரகத்தை மனசுல வச்சுண்டு கீதார்த்த சங்கிரகத்து ஸ்லோகங்களை அங்கங்க உத்தரணம் பண்ணி அற்புதமான கீதா பாஷ்யத்தை சாதிச்சார் அவரை அடியொற்றி. அதனால ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்றோமே தவிர ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு முன்னையே இந்த இதனுடைய ப்ரீ ஒர்க் எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் ரொம்ப அற்புதமா நடந்திருக்கு. எல்லாம் பகவத் பிரேரணையில் நடக்கிற விஷயங்கள். விசிஷ்டாத்வைத்தினுடைய அவதாரகா அப்படின்னா நம்ம ஆச்சாரியாளுடைய அவதாரத்தை கொண்டாடுற மாதிரி விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஒரு பெரிய அவதாரம் இருக்கு. அந்த அவதார தினம் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து என்னன்னா வியாசர் என்னைக்கு பிரம்மசூத்திரத்தை சொன்னாரோ அன்னைக்கே விசிஷ்டாத்வைத்தம் தான் அவதரிச்சது. ஏதோ ஒரு ஒரு ஆறு ஒரு வழிக்கு வரணும்னாக்கா மலையிலேருந்து வேகமாக வரைச்சா இங்கேயும் அங்கேயும் தான் ஓடும். அதுக்கப்புறம்தான் அது ஒரு ஒரு சீராக பிரவாகமாக ஓட ஆரம்பிக்கும். அது சீராக பிரவாகமாக ஓட ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னாக்க அதுதான் ராமானுஜருடைய அதாவது இந்த விசிஷ்டாத்வைத்தம்ன்றது புரிந்து கொள்ளப்பட்ட அளவில் தான் அந்த சீராக ஓடுறது அந்த நதின்னு சொல்ல முடிஞ்சது. அது எப்போன்னா அது விஷ்ணு புராணங்கள்ல எல்லாமே அது துவனிக்கிறது. அதுவும் வியாசருடைய காலத்திலேயே துவனிக்கிறது. விஷ்ணு புராணம் சம்பூர்த்தி அபூர்ணமாக விசிஷ்டாத்வைத்தையே சொல்றதுக்கு வேண்டிய எல்லா அப்பாரட்டஸையும் தன்கிட்ட வச்சுட்டு வெறும் இவா வந்து பாவம் தேடி பார்த்து தேடி பார்த்து ஒரு ரத்னத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆச்சாரியால் எல்லாரும் கண்டுபிடிச்சு அதை ராமானுஜர் எழுதி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நன்னா மெருகேத்தி அதை நம்மளெல்லாம் காதில் போட்டுக்கிற அளவுக்கு இன்னைக்கு காதில் போட்டுக்கோங்கன்னா யாரும் போட்டுக்க மாட்டேன்ற அப்படின்னு பாருங்க. காதில் போட்டு காதில் போட்டுருக்கிறதுன்னா இதை காதில் போட்டுக்கிறது இல்லை, விஷயங்களை காதில் போட்டுக்கணும் அப்படின்னா நம்ம ரத்னத்தை காதில் போட்டுருக்கோம், கடுக்கன் போட்டுருக்கோம். எல்லாரும் கடுக்கன் போட்டுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கு. இப்போ ஒத்த கா ஒத்த கடுக்கனாவது போட்டுக்கிறாப்பாவும் அந்த மாதிரி கடுக்கன் போட்டுக்கிறதுல ஆசை இருக்க மாதிரி அதை காதுலையும் போட்டுக்கணும். ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனைவ ந குண்டலேனன்றோம். காது எதனாலடனா காது எதுன்னா நிறைய விஷயங்களை கேட்கறதுனால தான் காதே தவிர அது குண்டலம் போட்டுக்கிறதுனால அது காதே கிடையாது. அது காது காது தெலுங்குல வேணா சொல்லலாம்.
அது காது காதியா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அற்புதமான இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு அடேன் உங்க மூலமா அடேன் இந்த ஒரு புஸ்தகத்தை பாக்குறதுக்கு என்ன இல்லைன்னா அதுவும் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல இருக்க போறது. ஆட்ல எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, எல்லாம் ஒரு ஒரு மூலையில அது பாட்டுக்கு இருக்கும். அங்க வாசிக்கிறதுக்குன்னா அங்க வச்சுடுவேன், இங்க வாசிக்கிறதுக்கு இங்க வச்சுடுவேன், அது மறுபடியும் அது பரணைக்கு போயிடும். இப்படிதான் போகுமே தவிர அதை யாருன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம், யாருக்கான நாலு பேருக்கு சொல்லலாம்னா கேட்கறவாளே இல்லாம போயிட்டா லோக்கத்துல. அதாவது நினைச்சிட்டு இருந்தேன் சரி யாருன்னா கேட்டா சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அற்புதமா வீரவல்லி சுவாமி இதுக்குன்னு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்பாடு பண்ணார். அதுல அடியன் இதெல்லாம் சபலமாகட்டும், நம்ம ஆத்துல இருக்கு இந்த கிரந்தங்கள்லாம் அடியன் வந்து வாசிக்கிறதுக்கு இந்த சமயத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் அதை பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துள்ளான்னு நினைக்கிறேன், முடிச்சுள்ளான்னு. ஆனா அந்த மாதிரி முடிக்க முடியுமான்னு தெரியல. நிறைய பிரமாண ஸ்லோகங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் ஓட்டுறதா, அர்த்தம் சொல்லிட்டு அப்படியே விட்டுறதா, இன்னும் விவரணம் கொடுக்கறதா. அதனால அடியன் வந்து இப்ப வந்து இந்த முன்ன மாதிரி அந்த கோர்ஸ் அப்படின்ற இது இல்லாததுனால இப்போ அது 6 மாசத்துக்கு முதல் 9 மாசம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி வாசிக்கணும். நாளைக்கும் ஃபியூச்சர்ல கேட்கற வாழ்க்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒண்டி மனசுல எண்ணம் இருக்கு. ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்ய ராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே அப்படி பிரிச்சுக்கணும். நம் அச்சிந்திய அச்சிந்தியா அத்புதா கிளிஷ்டா அப்படின்லாம் வாசிச்சுடுறா, பதம் பிரிச்சுடுறா இல்லையா. அது பதம் பிரின்னு சொன்னாக்க அதனுடைய டெக்னிக்ஸே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது சம்ஸ்கிருதம், ஆனா அவ்வளோ சுலபம். அது என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இல்ல பெரியவா சொல்றத பொறுமையா கேட்கணும். அது ஆரம்பிச்சோம் இல்ல டைம் இல்லைன்ட்டு அப்புறம் கிளம்பி போயிடுறோம். யாரும் கேட்கறது ஃபுல்லா கேட்கறது பூர்த்தியா கேட்கறதுன்ற வழக்கத்தை வச்சுக்கிறதே இல்லை. இந்த அதுவும் இந்த யூடியூப்ல எல்லாம் வந்துருதுன்னா என்ன ஆறுதுன்னா யூடியூப்ல டச் பண்றா ஹிட் பண்றா உடனே சங்கியா வந்து அதிகமாயிட்டே போறது இல்லை. மத்தபடி அதை ஃபுல்லா கேட்கறாளா, கேட்டாதானே அதனுடைய சம்ஸ்கிருதத்தினுடைய. இப்போ நீங்க சம்ஸ்கிருதம் வாசிச்சுதான் சம்ஸ்கிருதம் வரணும்னு கிடையாது, அது ஒன்று புரிஞ்சுக்கவில்லை யாரும். சம்ஸ்கிருதம் வாசிச்சு சம்ஸ்கிருதம் வரணும்னா அதுக்கு இட் வில் டேக் மச் டைம். பட் அடையனுடைய உபன்யாசத்தில் அடையன் வெறும் உபன்யாசமா இல்லாம அதுக்கு பதச்சேதங்கள் அதுக்கு அர்த்தங்கள் பிரதிபதம் அர்த்தம் இப்படிலாம் சொல்றதுனால இங்கேயே சம்ஸ்கிருதம் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. இது என்ன பண்ணணும், ஐஃபனேட்டடா இருக்கணும் எல்லா வேர்டும். அப்ப என்ன ஆகும்னா புரிய ஆரம்பிச்சிடும். நமஹான்னு தனியா ஒரு பதம் போட்டு அந்த மாதிரி பண்றது இல்லை. ஸ்லோகம் புஸ்தகம் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா அது வந்து பிராச்சீனமா ஒரு கிரமம் இருக்கு, வித்வான்கள் அதை தான் கௌரவிப்பா. நான் அடைய நமஹா அச்சிந்திய டேஷ் அத்புத டேஷ் அக்லிஷ்ட டேஷ் ஞான ஐஃபன் அது ஒரு ஒரு இது மாதிரி ஐஃபன் போட்டு போட்டு வைராக்கிய டேஷ் ராசையே அப்படின்னு எழுதினேன்னு வச்சுக்கோங்கோ. இவாள்லாம் வந்து பண்டிதாள் ஒரு மாதிரி பார்ப்பா அதை. ஸோ அதனால என்ன பண்ணணும் நம்ம, அதான் எழுதுற வழக்கம் பிராச்சீனத்துல இல்லை, ஆனா எழுதலாம் தப்பு கிடையாது. நமஹா அச்சிந்திய இதெல்லாம் எங்க விசேஷம்னா அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வைராக்கிய ராசைய அச்சிந்திய வைராக்கியம் அச்சிந்திய ஞானம் அத்தமான ஞானம் அத்தமான வைராக்கியம் அக்லிஷ்டமான ஞானம் அக்லிஷ்டமான வைராக்கியம் இதனுடைய ராசி இதனுடைய தொகுப்பு இதனுடைய கூட்டம் அவர்தான் நாதமுனிகள் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அச்சிந்தியமான சிந்தாதீதமான ஆனா நினைக்கவே முடியாத அளவுக்கு அத்தியதிகமான அதே மாதிரி அத்தமான அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட சுலபமான சுலபமா வரக்கூடிய ஞானம் சுலபமா வரக்கூடிய வைராக்கியம் இதெல்லாம் இருக்கிறவர் அவர் அப்படின்னு. ஏன்னா ஞானம் வந்ததுனாலும் வைராக்கியம் வரமாட்டேங்கிறது. சில பேருக்கு ஞானமே இல்லாமயே வைராக்கியம் இருக்கு. ஆனா இந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டும் நினைக்க முடியாத அளவுக்கு பெருசு அகாதமான அகாதமா இருக்கு அதுவே. அதே மாதிரி பகவத் பக்தி எப்படிதான் இருக்குன்னா அதுவும் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி விஸ்தாரமா இருக்கு. அதுவும் ஆழமாவும் இருக்கு, விஸ்தாரமாவும் இருக்கு ஆழமாவும் இருக்கு. நிறைய முத்துக்கள் இருக்கா மாதிரி அதுல இந்த முத்துக்களை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ முத்துக்கள் அவ்வளோ ரத்னங்கள் அதெல்லாம் நிறைந்ததாக இருக்கு.
ஆனா என்னன்னா இதுல வந்து ஊர்மியே கிடையாது. ஊர்மின்னா அலைகள், அலைகளே கிடையாது. ஒரு மகரிஷி ஒரு முனியினுடைய ஹிருதயம் எப்படிதான் இருக்கும்னா அலைபாயாம இருக்கும். ஆனா சமுத்திரம்னு சொன்னாரே தவிர அதுல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் சொன்னார். அது விஸ்திருத்தமாக இருக்கு, அது ஆழமாக இருக்கு, அது முத்துக்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு எடுத்துக்கலாமே தவிர அலையே இல்லாதது, ஊர்மி சட்கம் இல்லாதது. என்ன அந்த ஷடூர்மிகின்னு சொல்றா பாருங்கோ, அந்த ஊர்மி அதெல்லாம் இல்லாம இருக்கணும். அந்த சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதின் தரந்தி அப்படின்றார் பாரு. என்ன அந்த மாதிரியாக ஊர்மி சட்கம் இல்லாத இருக்கிறது, அது அதனால அலை இல்லாம இருக்குன்னு அர்த்தம். ஊர்மின்னாலும் அலைதான். அந்த அலைகள் இல்லாம இருக்கக்கூடிய அகாத பகவத் பக்தி சிந்து அவர் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். நாசாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நாச சப்தத்தையும் முனி சப்தத்தையும் தனித்தனியா சாதிச்சிருக்கிறதுல ஒரு அழகு இருக்குன்னு அடியே நான் அன்னைக்கே சொன்னேன், விஜயாபிச்சேன் எல்லாருக்கும். நாதாய முனையே, நாத சப்தம் பாதி, நாத முனிகள்னு சொல்றச்சல நாதன்னு சொன்னாலே போரும், இல்ல முனின்னு சொன்னாலே போரும்னு ஒரு சூச்சனை கொடுக்குறாருன்னு அன்னைக்கு சொல்லச்ச சொன்னேன். அன்னைக்கு வியாக்கியானத்தை பார்க்கல, இன்னைக்கு வியாக்கியானத்தை பார்த்தா சுவாமி தேசிகன் அதே அர்த்தத்தை எழுதியிருக்கார். அதை இன்னும் விஸ்தாரம் பண்ணச்சு அடையன் அதை இன்னும் கூட விஸ்தாரமா சொன்னேன். சுவாமி சூச்சனையா சாதிக்கிறார், பார்க்கலாம் இன்னைக்கு வியாக்கியானத்தை, இன்னைக்கு பாஷ்யத்தை. எவ்வளோ அற்புதமான பிரமாணங்களை எடுத்து விசாரிக்கிறார்னா நம்ம எண்டே கிடையாது. சுவாமி பாஷ்யக்காரர் அடிக்கடி அடிக்கடி உபனிஷத் வாக்கியங்களை பிரமாணங்களா காமிச்சு 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 சம்பிரதாயத்துல எல்லாரும் பிரமாணத்தை எடுத்துதான் பேசுறது அப்படின்ற ஒரு வழக்கமானது வந்துருச்சு. தர்மசாஸ்திரங்கள்லாம் எழுதிச்ச கூட நம்ம நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியாள்லாம் அவ்வளோ பிரமாணங்கள் தர்மசாஸ்திரத்துக்கு எடுத்து காமிக்கிறா. அந்த மாதிரியாக ஐஷிங்கர் 45வது பட்ட ஐஷிங்கர் எழுதிருக்கும் போது அந்த தர்மசாஸ்திர தச நிர்ணயின்னு கிரந்தம் போட்டார். அது வந்து தோழப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சார சுவாமியினுடைய அந்த காலத்துல எழுதப்பட்ட தர்மசாஸ்திர கிரந்தங்கள். அவர் ஒருத்தர் தான் தர்மசாஸ்திரத்துக்கு நம்ம சம்பிரதாயத்துல கிரந்தமே எழுதியிருக்கார். அவ்வளவு பிரமாணங்களை எடுத்து ஒவ்வொரு விஷயம் நிரூபணம் பண்ற அழகு எங்கேந்திரா வந்ததுன்னா அது பாஷ்யக்காரன்டேந்து கிடைச்சிருக்கு. பாஷ்யக்காரருக்கு அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் போற வழியிலேயே போய் எவ்வளவு பிரமாணங்களை எடுத்து காமிக்கிறார். இந்த வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கிற பாஷ்யம் இது நம்மளுக்கு. இஹ தாவத்து ஆச்சாரிய தேவோ பவ இதி தைத்தரியாக ஆச்சாரியவான் புருஷோ வேத இதி சந்தோகாக. அதாவது இப்போ ஆச்சாரியரை அதாவது பிரணாமம் பண்றார் இல்லையா, ஆச்சாரியர்ல பிராச்சாரியரை பிரணாமம் பண்றாருன்னு ஏற்கனவே சாதிச்சுட்டார். பிராச்சாரியரும் ஆச்சாரியரும் இருக்கச்ச பிராச்சாரியருக்கு தான் பிரதமம் பிரணாமம் பண்ணணும். ஆச்சாரியர் ஆச்சாரியரை சேவிக்க போகச்ச ஆச்சாரியர் பிராச்சாரியரை சேவி என்ன சேவிக்க கூடாதுன்னு சொல்லணும் அந்த சமயத்துல. அப்படி சொல்லாம இருந்தா அது தப்புன்னு வேற சாதிச்சிருக்கு. சோ இஹ தாவத்து ஆச்சாரிய தேவோ பவ இதி தைத்தரியாகா. பிராச்சாரியரும் ஆச்சாரியர் தான், அதனால ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணணும்னு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா அதுக்கான பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து காமிக்கிறார். நம்மளுக்கு இந்த வியாஜத்துல தானே அது எங்கெங்க என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால தைத்தரிய ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சொல்றது. ஆச்சாரிய தேவோ பவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சுக்காத எல்லாரும் ஆச்சாரிய தேவோபவ அதித்தி தேவோபவ எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆச்சாரியரே தேவர் என்று நினைப்பதாக நினைப்பவனாக இரு என்று அர்த்தம். ஆச்சாரியா ஏவ தேவஹா எஸ்ய சஹா ஆச்சாரிய தேவஹா என்பதாக ஆச்சாரிய தேவ சப்தத்துக்கு வித்பத்தி. ஆனா என்னவோ நம்மளுக்கு அது அது புரியறதோ இல்லையோ, பாதி புரிஞ்சதுன்னா கூட நம்ம கோட் பண்ணிடுவோம். ஆனா ஆச்சாரிய தேவஹாவுக்கு அர்த்தம் சொல்லிட்டான்னா சொல்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். என்ன ஆச்சாரிய தேவஹா, ஆச்சாரியசிய தேவஹாவா, ஆச்சாரியருக்கு தேவஹாவா, ஆச்சாரிய தேவோபவன்னா ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ தப்பா, ஆச்சாரியருக்கே பெருமாளா என்ன இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுடலாம். ஆச்சாரியசிய தேவஹா பவ அப்படியா சொல்றது அது கிடையாதே. அப்ப என்ன அர்த்தம் சொல்லணும், ஆச்சாரியா தேவஹா எஸ்ய சஹா ஆச்சாரிய தேவஹா தாதிருஷா பவ அப்படிப்பட்டவனாக இரு. ஆச்சாரியரையே தேவனாக உடையவனாக இரு, ஆச்சாரியனே பெருமாள் என்று இரு என்று அர்த்தம். ஆச்சாரிய தேவோ பவ இதி தைத்தரியாகா. அதனால ஆச்சாரியரை பெருமாளாவே நினைக்கணும். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிக்காம் அந்யாம் நமன்யாமகே என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேசிகரே பெருமாள் அப்படின்னு வெங்கடேஷாவதாரோயம் தத் கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்ன்ற இடத்துல அந்த வெங்கடேஷாவதாரோயம்னு சொல்றோம்.
ஏன்னா இவருக்கும் வெங்கடேசன் திருநாமம். அதனால அவரே அதே வெங்கடேசன் தான் இவர். சர்வ பாபானி வேம் பாகு பிராகு கட்டஸ்தாக உச்சத்தேன்றதாக இன்னைக்கு அவருடைய எழுதின கிரந்தங்கள்லாம் நம்ம பாப்பங்களை போக்குற அளவுக்கு இருக்கிறதுனால அவரே சாக்ஷாத் பெருமாள் என்று இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை ஆச்சாரிய தேவோபவ மற்ற சம்பிரதாயங்கள்ல எல்லாம் புரிஞ்சுட்டா. இந்த மாதிரி சூக்மங்கள்லாம் என்ன பண்ணான்னா அவளுக்கு ஷார்ட்கட் மாதிரி புரியறது. நம்ம நம்மளுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரிய மாட்டேன்றது. இவ்வளவு பிரமாணங்கள் எடுத்து காமிக்கிறாளே நம்ம ஆச்சாரியாலே பெருமாள்னு எண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கானா அனுஷ்டானம் பண்ணிருக்கோமானா கிடையாது. ஆனா சம்பிரதாயாந்தரங்கள்ல அவர் ஆச்சாரியர் தான். ஆனால் ஆச்சாரியரையே பெருமாளாக்கிட்டாவா சம்பிரதாயத்துல. அவரை காட்டிலும் பெரிய பெருமாள்னு ஒருத்தர் கிடையாது. அவர் தான் எல்லா மத்த அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறவரும் இவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சம்பிரதாயாந்தரங்கள்ல ஒரு நிஷ்டையானது வந்திருக்கு. நம்மளுக்கு அவ சொல்லி கொடுத்தா கூட வரல. இன்னிவரில் நம்ம வந்து மனுஷ புத்தி பண்ணக்கூடாது. ஆச்சாரியாளிடத்துல மனுஷ புத்தி பண்ணக்கூடாது. விக்கிரகத்துல வந்து லோக புத்தி பண்ணக்கூடாது. இது ஒரு ஏதோ ஒரு உலோகம் தானே அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அது ரெண்டு பண்ணால்னா அவளுக்கு நரக்கமே பள்ளமா சொல்லியிருக்கு. அப்படியாக ஆச்சாரியரையே தேவனாக உடையவனாக ஆச்சாரியனையே தேவனாக உடையவனாக இரு என்று இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். இந்த கிளாரிட்டியை மனசுல வச்சுக்கோ. அதே மாதிரி அதிதி தேவோ பவான்னாலும் என்ன அர்த்தம்? அதிதியே பெருமாள்னு நினைச்சுக்கோ. வந்திருக்கவா வெறும் அதிதி இல்ல. அதிதின்னா நம்ம இப்ப நினைச்சுட்டு இருக்க அதிதி இல்லைன்னு அர்த்தம். நம்ம எப்படி அந்த அதிதியில என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னால் அதிதி வந்து பெருமாளே எழுதிருக்காரு நம்ம பார்த்து அப்படின்னு நினைச்சுக்கணும். அதிதி தேவோ பவான்றதுக்கு அது அர்த்தம். ஏன்னா அவ வந்து ஒரு திதி ஒரு நாளுக்கு மேல இருக்க மாட்டா. அந்த ஒரு நாள் இருக்கிற ஒரு நாள் அவளை வந்து நம்ம எப்படி கௌரவிக்கணும் எப்படி ட்ரீட் பண்ணணும். ஆத்துல இப்பெல்லாம் யாருன்னா போனா ஏந்திருக்கிறது கூட கிடையாது. எல்லாரும் அவாவா உட்காண்டே இருப்பா. ஏன்னா அவ ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருப்பா, ஒருத்தர் மொபைல வச்சு நொண்டின் இருப்பா. இப்படி ஆயிடுத்து லோகம். என்ன ஒரு காலத்துல எப்படி இருந்தது? ஒருத்தர் வந்தாள்னா ஆத்துக்கு வந்தாள்னா அவளை அழைச்சு அவளை கொண்டு போற வாசல்ல அனுப்புறவரையில் இருந்து இதெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறதுக்கே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு ஆத்துல இருந்ததுன்னா அவள்லாம் ரொம்ப தெய்வீகமான மனுஷாள்னு அர்த்தம். எல்லாம் ரொம்ப அது அவ பிடிச்சவாளா இருக்கட்டும் பிடிக்காதவாளா இருக்கட்டும் அதிதினா வந்துட்டாள்னா அவளை எப்படி கௌரவிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதை குழந்தைகள் கேட்க போறது இல்லை, பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவ வந்து அவ சொல்லி குழந்தைகள் அவ சொல்லியும் கேட்கல, உபன்யாசத்துலயே அது சொல்லி கேட்குமான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால எஸ் அடுத்த பிரமாணம் ஒவ்வொரு பிரமாணத்தையும் பார்த்து பார்த்துட்டு போனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியாது. ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியவானான புருஷன் தான் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியவான் புருஷகாயே பிரம்ம வேத என்று சாந்தோக்கிய உபனிஷத்தானது சொல்ற. எஸ் எதேவே அடியனுக்கும் தெரியாத அர்த்தங்கள் இருக்கலாம் அங்கங்கு. இன்னும் ஆச்சாரியால் வேற யாரன்னா சொல்லியிருந்தா அதையும் நீங்க ரெஃபர் பண்ணணும். இன்னும் விசேஷ அர்த்தங்கள் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். எஸ் எதேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரவ் தஸ்யை தே அகதிதாக கதிதாக ரெண்டு விதமாக சொல்லலாம். ஹர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனஹா இது கட்டாக. கட்டோபனிஷத் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றது? எஸ்ய தேவே பராபக்தி, எவனுக்கு பகவத் விஷயத்துல ரொம்ப அத்தியதிகமான ஈடுபாடு இருக்கோ பக்தியானது இருக்கோ. பக்தினா என்ன? உத்தமமான பகவத் விஷயத்துல தேவதா விஷயத்துல பிரீத்தி. அந்த பிரீத்தியை தான் நம்ம பக்தின்னு சொல்றோம். எஸ்ய எந்த ஒரு வியக்திக்கு எந்த ஒரு பக்தனுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு தேவே பராபக்தி பெருமாளிடத்துல அத்தியதிகமான பக்தி இருக்கிறதோ உத்கிருஷ்டமான பக்தி இருக்கிறதோ இதை காட்டில் உயர்ந்த பக்தி என்று சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த பக்தி அதுதான் பராபக்தி என்று சொல்லுகிறார். பராபக்தி யதா தேவே ததா குரவ், எப்படி பெருமாளிடத்துல இருக்கோ அதே மாதிரி குருவிடத்திலும் இருக்கிறதோ. அதாவது அடியனுக்கு கிடைச்ச ஆச்சாரியெல்லாம் ரொம்ப உசந்த ஆச்சாரியால் அடியன் ரொம்ப நிம்னன், அடியன் ரொம்ப மட்டமானவன். இருந்தாலும் அடியனுக்கு கிடைச்ச ஆச்சாரியாளால் அடியனுக்கு ஒரு ஏற்றமானது ஒரு இந்த கீட்டம் இருக்கே அந்த கீட்டத்தை எடுத்துக்கும் அந்த பிரமரம். அதை கொட்டி 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 குழவி என்ன பண்ணும்? அதை கொட்டி 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 அதை இன்னொரு குழவியா மாத்தும்னு சொல்லுவா. அதனால அது வந்து பிரமர கீட்டன் நியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக ஒரு சேத்தனனை எடுத்து அந்த சேத்தனனை ஒரு ஒரு மரத்தச்சன் எப்படி அதை செதுக்கிறானோ அந்த மாதிரி ஆச்சாரியால் நம்மளை செதுக்கிறா உருவாக்குறா. அப்படி எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்ய ஏதே கதிதாக ஹியர்த்தாக
பிரகாசந்தே மகாத்மனா, அவ சொல்ற அர்த்தங்கள் இன்னும் சொல்லாத அர்த்தங்கள்னு தசிய ஏதே அகதிதாகனு அகார பிரஸ்லேஷம் போடலாம். அப்படின்னு ஏற்கனவே சொல்றேன், ஏவோ ஓவோ வந்ததுன்னா அதுக்கு அடுத்த பதம் அகாரத்துல ஆரம்பிச்சதுன்னா அந்த அகாரத்துக்கு லோபம் வரும். அது அப்படின்னு ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ்ல சொன்னான்னு தெரியல, இது இருந்தாலும் இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க. எங்க பதாந்தா ததீன்னு சூத்திரம், பதாந்தத்துல இருக்கிற ஏங்குக்கு, ஏங்னா ஏவோங்க அப்படின்னு சூத்திரத்துல வர ஏ ஓ ரெண்டு எழுத்து, அந்த ரெண்டு எழுத்துக்கு பக்கத்துல அகாரம் வந்ததுன்னா அகாரத்துக்கு லோபம் வந்துடும். இப்ப தசியைத்தேன்ற இடத்துல ஏன்னு இருக்கு, அப்புறம் கதிதாகன்னு இருக்கு. சோ அந்த அகாரத்துக்கு லோபம் வந்திருக்கலாமே, அந்த பட்சத்தை எடுத்துட்டாக்க தசியைத்தே அகதிதாஹியர்த்தாகா என்ற அர்த்தமானது நம்மளுக்கு கிடைக்கும். தசியைத்தே அகதிதாக சொல்லாத அர்த்தங்கள்லாம் கூட புரியும். ஆச்சாரியாளிடத்துல அவ்வளோ பரமான உத்கிருஷ்டமான பக்தி, பெருமாளிடத்துல உத்கிருஷ்டமான பக்தி, எப்படி பெருமாளிடத்துலயோ அதே மாதிரி ஆச்சாரியாளிடத்துலன்னு தாத்பரியம் இருந்ததுனால் அவனுக்கு அகதிதாஹியர்த்தா பிரகாசந்தே. ஆச்சாரியாலே வந்து பெருமாளே வந்து இந்த சொல்லாத அர்த்தங்களை தெரியாத அர்த்தங்களை கூட தெரிவிக்கிறாள். தசியைத்தே அகதிதாஹியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா, அதாவது அப்படி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் மகாத்மாக்கள், ஆச்சாரியாளிடத்துல பரபக்தி உடையவர்கள். ஏன்னா அவரிடத்துல இருக்க அந்த ஞான அனுஷ்டானம், ஞானம் என்ன அனுஷ்டானம் என்ன அப்புறம் வைராக்கியம் என்ன, இந்த மூணுத்தையும் பார்த்து 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 பிரமிச்சவாள், பிரமிச்சு அப்படி நம்மளால இருக்க முடியலையேன்னு ஏங்குறவாள் அவள் தான் அந்த மாதிரி சிஷ்யாளுக்கு மகாத்மாக்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அவளே ஒரு நாள்ல ஒரு நாள் அதே மாதிரி ஆச்சாரியர் லெவலுக்கு போகக்கூடியவாள், போகக்கூடிய யோக்கியத்தை உடையவாள், யோக்கியத்தை உண்டு. ஆனால் அவள் அது சக்கியமாரதா இல்லையான்ற விஷயம் வேற. தஸ்யைதே அகதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹா என்று கட்டோபனிஷத் சொல்றது. இப்படியே ரகசியாம்னா என்ற ஒரு கிரந்தம், அது என்ன சொல்றதுன்னா, யதா பகவத் ஏவம் பக்தரி பக்தி ஹீதி, எப்படி பெருமாளிடத்துல பக்தியோ அதே மாதிரி பக்தாவிடத்துல நம்மளுக்கு பிரம்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் விஷயத்திலையும் பக்தி இருக்கணும் என்று அது ரகசியாம்னா என்ற கிரந்தம் சொல்றது. அமானித்வாதீன் சம்யஜான ஹேதூன் பிரக்ரம்ய கீயத்தே ச, கீதையிலையும் அமானித்துவம் அதம்பித்வம்னு சொல்லி ஆரம்பிச்சு அதெல்லாம் சம்யஜான ஹேத்து, நல்ல ஞானத்துக்கு ரொம்ப விளக்கல் ஆடியன் அங்கே இங்கேந்து ஆடியன் வந்து கீதா பாஷ்யத்துக்கு போய் கீதா பாஷ்யத்தை ரெஃபர் பண்ணி அங்க இருக்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி அங்க பாஷ்யத்துல என்ன சாதிச்சிருக்கார், அங்க வியாக்கியானத்துல தாத்பரிய சந்திரிகள் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்லாம் அடையன் இப்ப சொல்ல போறது இல்லை. ஏன்னா இதுவே வியாக்கியானம், இதனுடைய வியாக்கியானத்துல இன்னும் நிறைய வியாக்கியானங்களை எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாயிடும் அது வந்து. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் கூட அங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு லெவல் புரிஞ்சுட்டோம்னா ஓஹோ இந்த அமானித்துவம்ன்ற ஸ்லோகம் அவ்வளவு முக்கியமான ஸ்லோகம், அமானித்துவம் அதம்பித்வம்ன்ற ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் சம்யஜான ஹேத்து, நல்ல ஞானத்துக்கு நல்ல ஒரு ஞானத்தை அடைய ஹேத்து என்ன அப்படின்னா அங்க சொல்றார் அந்த ஆத்மாபி, அதாவது அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அமானித்துவம்னு ஆரம்பிக்கிறார். அமானித்வம் ரெண்டு அர்த்தம் இருக்கு அபிமானம்ன்ற சப்தத்துக்கு, ரொம்ப அபிமான அவனுக்கு ரொம்ப அபிமானம் தெரியுமொழியோ அந்த இடத்துல அப்படின்றா, அபிமானஸ்தலம் அப்படின்றா. ஆழ்வார் பாடியிருக்காருன்னா இல்ல சுவாமி அபிமானஸ்தலம் அப்படின்றா. என்னது அபிமானம்னா என்ன அப்படின்னா ஒரு பிரீத்தின்ற அர்த்தத்திலையும் உபயோகப்படுத்துறது, அந்த அபிமானம் இருக்கணும். ஆனா நான் என்ற ஒரு அபிமானம் இருக்கே, அகங்காரம் இருக்கே, அது இருக்கக்கூடாது. அதனால அமானித்துவம்ன்றதுக்கே ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அந்த என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மள அப்படின்னு அதை பொறுத்தது தான் அது. மானித்துவம் மானயதி ஆத்மானம் இத்தம் மானயதீதி மானி, என்ன அபிமானி, என்ன என்ன கதம் அபிமானுதே, எப்படி அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அது தன்னை ஒரு சிஷ்யனாக தெரிஞ்சுட்டான்னா, இப்படிப்பட்ட ஆச்சாரருக்கு தான் சிஷ்யன் தெரிஞ்சுட்டான்னா அது வசத்தியா, அப்படிப்பட்ட மானித்துவம் வேற. அது இல்லாம அகங்காரம்னு சொல்லக்கூடிய அபிமானம் இருந்துருத்துனா என்ன பண்றது, அதுக்காக அமானித்வாதீன் சம்யஜான ஹேத்துன் பிரக்ரம்ய கீயத்தேச்ச, அமானித்துவம் முதலான சம்யஜானத்துக்கு ஹேத்துபூத்தமான குணங்களை ஆரம்பித்து கீதையில் கீதாச்சாரியன் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார், ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகா இதி, அதுலயும் இந்த ஆச்சாரியோபாசனத்தை சேர்த்திருக்கார். சம்யஜான ஹேத்துக்களை ஆரம்பிச்சு அந்த சம்யஜான ஹேத்துக்களுக்கு உண்டான என்னென்ன குவாலிட்டிஸ் ஒரு சேதனிடத்துல இருக்கணும் என்றால், ஆச்சாரியருடைய உபாசனம் பண்ணணும், அவன் பகவத் உபாசனம் மாதிரி ஆச்சாரியோபாசனம் பண்ணணும்.
அது காலக்ஷேப சமயங்கள்லயே பண்ணணும். அது அதை பண்ணி 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 அபியாசம் பண்ணி எப்பவும் அவளுடைய சித்திரமானது நம்மளுடைய ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். முடிஞ்சதுன்னா யாவர் சக்கியம் ஸ்லோகங்கள் கூட பண்ணணும். ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரகா என்ற செல்ஃப் கண்ட்ரோல் இத்தியாதிகள்லாம் ஸ்தைரியம், அதுல ஸ்திரமான புத்தி இருக்கணும். இன்னைக்கு வந்தது நல்ல நல்ல புத்தி வந்தது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா எல்லா பாராயணமும் பண்றோம். இன்னைக்கு பாகவத பாராயணம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் எல்லாம் எது எது உண்டோ அது மறுநாள் என்னடானா மறுபடியும் நாய்வால் நிமித்த முடியாது. மறுநாள் என்னடானா டைம் இல்லைன்னு ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு உட்காடுறோம். இந்த ரெகுலாரிட்டி இல்லை பாருங்கோ. அந்த ரெகுலாரிட்டி வர்றதுதான் இந்த ஸ்தைரியம். அடியனுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன், அதனால அதை சொல்றேன். எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா நம்ம என்ன லெவல்ல புரிஞ்சுக்கிறோமோ அந்த லெவல்ல தான் அர்த்தம் சொல்ல முடியும். இப்ப ஸ்தைரியம்ன்றதுக்கு பகவத் விஷயத்துல ஸ்திரமான புத்தின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த ஸ்தைரியம் வந்து காரியத்துல வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸ்திரமான புத்தி இருக்கு பகவத் விஷயத்துலயும் ஆச்சாரியால் விஷயத்துலயும் அவள் ரொம்ப உத்கிருஷ்டமானவாள், நம்ம அவள் இடத்துல எப்படி இருக்கணும்லாம் தெரியறது. அந்த புத்தியினுடைய ஸ்தைரியமும் இருக்கு, ஆனா இட் ஷுட் இஷ்யூ அவுட். அது வந்து எப்படா வரும் அப்படின்னா வந்து ஸ்ரத்தையாக அந்தந்த சமயத்துல அந்தந்த காரியங்களை கரெக்டா பண்றது. கர்த்தால 5-4 மணிக்கு ஏந்திருக்கிறது. அங்கேந்து ஆரம்பிச்சு 4 மணிக்கு ஏந்திருக்கலன்னா ஒருத்தன், 5 மணிக்காவது ஏந்திருக்கலன்னா ஒரு அனுஷ்டானமும் சரியா பண்ண முடியாது. ஏன்னா உதயோபாசனம் பண்ண முடியாது, அதாவது சூரியோதய சாத்துக்கு முன்னையே வந்து அர்க்ய பிரதானம் பண்ண முடியாது. சூரியன் எழுந்த உடனே நம்ம வந்து அது சூரியோபாசனம் பண்ண முடியாது. அதாவது அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது நம்ம, அதெல்லாம் சகஜமா ஏற்படுறது. கிராமத்துல இருக்கவளுக்கெல்லாம் ரொம்பவே சகஜமா ஏற்படும். இப்ப நகரத்துக்கு வந்தவா ஒரு லெவல்ல கார்த்தால பண்ணலான்னா அதுவும் பண்ண முடியறது இல்லை. அதுதான் ஸ்தைரியம் இல்லாத இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தைரியம் இல்லாம போறது இன்னைக்கோ ஒரு நாளைக்கு நினைச்சுட்டு சம்பிரதாயத்தை அனுஷ்டானம் பண்றோம். ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகா, ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றது. இதெல்லாம் எப்படா முடியும்னா ஆச்சாரியோபாசனம் இருந்ததுனாலே இதெல்லாம் கிராஜுவலி வரும். ஆனாலும் இதெல்லாம் இருக்க வேண்டிய குணங்கள்ன்றத சொல்றார். ஆச்சாரிய பிரசாதச்ச சர்வ சித்தி ஹேதுத்வம் போதாயனியே புராண சார சமுச்சயே புரோக்தம். போதாயனர் பண்ணியிருக்கிற புராண சார சமுச்சயம்ன்ற ஒரு கிரந்தம், இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இப்பெல்லாம். ஆச்சாரிய பிரசாதச்ச சர்வ சித்தி ஹேதுத்வம் போதாயனியே புராண சார சமுச்சய பார்க்கணும். அந்த மாதிரி கிரந்தங்கள் கிடைக்கிறதா? இதெல்லாம் புராண சார சமுச்சயம்னு சாதிக்கிறார். நம்ம கேட்கிற வாழ்லயே ஒருத்தர் எங்கேயானா இருக்கான்னு பார்த்து அப்படி கணக்கு அவளுக்கு கிடைச்சுட்டுன்னா அது PDF-ஓ ஏதாவது ஒன்று போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அது மாதிரி பண்ணாதான் நம்ம இப்ப இருக்கிற காலத்தை சரியா சதுபயோகம் பண்ணிண்டு எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு பாருங்க. திடீர்னு புராண சார சமுச்சயன்ற புராண சார சமுச்சயான்னு ஒரு கிரந்தம் நம்ம கேட்டிருக்கோமானா? கேட்டதில்லை. அடையன் கேட்டதில்லை. அதனால என்ன பண்ணணும்? நம்ம அதை தேடணும். தேவதாயாக குரோஷாபி மந்திரஸ்யாபி பிரகீர்த்தனாத் ஐ காமுஷ்மிகி சித்திர்திஜஸ்யாஸ்தேன சம்சயா. எவ்வளவு அழகான ஸ்லோகங்கள், பிரமாண ஸ்லோகங்கள்னா கூட இதெல்லாம் உபன்யாசக்கால் எடுத்து எடுத்து அங்கங்க சொல்றா பாருங்க. எஸ் தேவே பராபக்தி யசா யசா தேவே ததா குரு சொல்லாத ஒரு உபன்யாசம் நடக்க முடியாது. அந்த மாதிரியாக உபன்யாசக்கால் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா இந்த சாரங்கள் எல்லாம் எடுத்துக்கற சர்வத சாரமாதத்யாத்துன்ட்டு அந்த மாதிரி எடுத்து எடுத்து உபன்யாசத்துல சொல்றா. அந்த மாதிரி இந்த புராண சார சமுச்சய கிரந்தத்தை யாரும் சொன்னதில்லை. இதையும் சொல்லணும், இனிமே உபன்யாசக்கால் எல்லாத்தையும் சொல்லணும். தேவதாயாக குரோஷாபி மந்திரஸ்யாபி பிரகீர்த்தனாத். தேவத்தையினுடைய கீர்த்தனம், குருவனுடைய கீர்த்தனம், மந்திரத்தினுடைய கீர்த்தனம் இதெல்லாம் பண்றதுனால என்னடா ஏற்படுறதுன்னா ஐஹிகி ஆமுஷ்மிகி சித்திகி. ஐஹிக சித்தியும் ஆமுஷ்மிகமான சித்தியும் இந்த லோகத்துல கிடைக்கிற சித்திக்கு ஐஹிகம்னு பேரு, ஐஹிக சித்தின்னு பேரு. ஐஹிகி சித்திகின்னு சொல்லணும், அதுவா ஐஹிக சித்திகின்னு சமஸ்தமா சொல்லணும். தனியா சொன்னா ஐஹிகி சித்திகி ஆமுஷ்மிகி சித்திகி. ஆமுஷ்மிகினா அமுத்திர, அந்த லோகத்துல கிடைக்க போற சித்தி அதாவது மோக்ஷம். இது ரெண்டுத்தையும் சொல்றார் இந்த இடத்துல. ஐஹிகாமுஷ்மிகி சித்திகி திஜஸ்யாஸ்தே ஒரு பிராமணனுக்கு ஏற்படுறது ந சம்சயா, இதுல ஒரு விதமான சம்சயமும் இல்லை என்பதாக அந்த பிரமாண வச்சனமானது சொல்றோம். சித்திரிக ஞானாதி சமஸ்த அபேட்சித லாபா. இங்க சித்தினா என்னதுடான்னா வெறுமை ஐஹிகி ஆமுஷ்மிகி சித்திகி பவத்தின்னு சொல்லிட்ட சித்தினா எப்படி சுவாமின் இருக்கும் அது அப்படின்னு கேட்டா அதுக்கும் விஸ்தாரம் பண்றார் சுவாமி தேசிகனுடைய பரம கிருப்பா பாருங்க நம்ம மேல. ஏன்னா என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன புதுசா ஒரு விஷயம்னா அது புரியாம போயிட போறதுன்ட்டு அதையும் மறுபடியும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றார். அதுக்கும் வந்து ஜெயாக்கிய சம்மித்தையிலேருந்து
பிரமாணம் கோட் பண்றார். சித்திரிக ஞானாதி சமஸ்தாபேட்சித்த லாபகம், ஞானம் மட்டும் இல்லை கர்மா, அதனால் நித்திய நைமித்திக அனுஷ்டானாதிகள், நித்திய நைமித்திக ஆதி கர்மா அனுஷ்டானங்கள், அதுவும் எப்படி பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா யோக கர்மசு கௌசலம்னு கீதையில சொன்ன மாதிரியாக சாத்விகத்தியாக புரஸ்தரமாக பண்ணக்கூடிய அந்த கிரியைகள் இதெல்லாம் ஆதிசப்தத்தினால ஞானாதி சமஸ்தபேட்சித லாபகா தான் சித்திகின். இல்ல சித்திகினா மோட்சமேன்னு இப்பவே நினைச்சுட்டு கூடாது. ஐஹிக்கி சித்தினா என்ன, இந்த லோகத்துல அந்த லோகத்தை அடைவதற்காக வேண்டிய எல்லா விதமான சாமகிரிகளுடைய உபலப்திய ஐஹிக்கி சித்திகின்னு சொல்ற. ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவா, நம்ம அர்த்தம் சொல்லிச்சு அடியனே கூட இந்த முருக்கத்தனம் பண்ணுவேன். ஏன்னா ஐஹிக்கி சித்தினா என்னடா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த லோகத்துல பசுக்களோட நிறைய பசுக்களோடையும் தனத்தோடையும் தானியத்தோடையும் நல்ல பத்னியோடையும் இருக்கிறத வந்து ஒரு சித்தின்னு ஐஹிக்கி சித்தின்னு சொல்றார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிடலாம். ஆனா அந்த மாதிரி அர்த்தம் சொல்லிட போறாளேன்ற எங்கெல்லாம் நம்மளுக்கு புத்தி வந்து பேதலிக்குமோ அந்த இடத்துல எல்லாம் வியாக்கியானம் அபேட்சிதமா தான் இருக்கு. இல்லைன்னா யார் எல்லாரும் சர்வஜா இல்லையே நம்ம. அதனால சித்திரிக ஞானாதி சமஸ்த அபேட்சித்த லாபகான்னு சொல்றதுனால ஞானம் என்ன, கிரியைகள் என்ன, பக்தி என்ன, அதெல்லாம் அபேட்சித்தங்கள் எல்லாத்தையும் எல்லாம் கிடைக்கிறது தான் சித்தின்னு சாதிக்கிறார். உக்தம் ஹி ஜயாக்கிய சம்ஹிதாயாம் எஸ்மாத் தேவோ ஜெகநாத கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திர பாணினா தஸ்மாத் பக்தி ஹி குரவு காரியா சம்சார பய பீருணா. சோ அந்த சித்தின்ற விஷயத்த முடிச்சுட்டாரு. அதோட சித்தின்றது என்னன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அனவசாத அனுத்தர்ஷேபிய சம்பவான் நிர்வச்சனாச்சன்னு பாஷ்யக்காரன் எடுக்கிறார். அதெல்லாம் சித்தின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் உக்தம் ஹி ஜயாக்கிய சம்ஹிதாயாம், ஜெயாக்கிய சம்ஹிதையிலையும் ஆச்சாரியரை பத்தி என்ன சொல்றதுன்னு சாட்சாத்தா விஷயத்துக்கு வர்றார். எஸ்மாத் தேவோ ஜெகநாதா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா. எந்த ஒரு காரணத்தினால ஜெகநாதரான பெருமாள் மர்த்தியமயீம் தனும் கிருத்வா, ஒரு மனுஷராக அவதாரம் பண்ணி கொண்டு, ஆச்சாரியராக அவதாரம் பண்ணி கொண்டு, மக்னான் லோகான் உத்தரத்தே, முழுகிற ஜனங்களை கை தூக்கி காப்பாற்றுகிறார் சாஸ்திர பாணினா. எதனால, கருண்யா கருணையினால, சாஸ்திரம் என்கிற ஒரு கையை கொடுத்து அந்த கையை அவன் பிடித்து கொள்ள அவனை கரையேற்றுகிறார் என்று எதனால் சொல்லுகிறாரோ அதனாலேயே குரு பக்தி காரியா சம்சார பய பீருணா. முதல்ல சம்சார பயமே வர்றது இல்லை, சம்சாரத்துல பயமே இருக்கிறது இல்லையா. சம்சார பயம்னு ஒண்ணு இருந்தாதானே அந்த சம்சார பய பீருவா இருக்கிறவன் தானே இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுவான், அவன் ஆச்சாரிய உபாசனம் பண்ணுவான், அப்புறம் அவர் நம்மளெல்லாம் நம்ம முழுகின்னு இருக்கோம் நம்மளெல்லாம் தூக்குறாருன்ற எண்ணம் எப்ப வரும். எப்படியானா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கால்ல கைகள் எல்லாம் சுரணை இல்லாம போயிடுறதோ அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம வந்து இந்த லோகத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிடுறோமே தவிர இது வந்து இந்த சம்சாரம்ன்றது கிளேசதாயினே புரிஞ்சுக்கல. பிராத்தன நிர்வேத காரிகைகள் எல்லாம் சொன்னாக்கா இதை காலங்கர்த்தால ஏந்து உப்பாரி வச்சுடுறாளே வா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். கார்த்தா பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய சொஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா, நம்ம என்ன சொரூபத்துல இருக்கோம், வஸ்துதா நம்ம இருக்க வேண்டிய இடம் என்ன, நம்ம இருக்கிற இடம் என்ன, இதை அனுசந்தானம் பண்ணணும்ன்றதாக தான் சொல்றதே தவிர அது காலங்கார்த்தால நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல போகாதீங்கன்னு அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல போகணுன்றதுக்காக சொல்லலாது. ஆனா சொஸ்வரூப ஞானம் வரணுமே, அதனால நம்மளுக்கு அது பிரார்த்தனை நிர்வேத காரிகைகள் எல்லாம் சொல்றது. ஆனா நம்மளுக்கோ சம்சார பயமே இல்லை. நம்மளுக்கு சம்சார பயம் யாருக்கு இருக்கோ அவளால தானே இந்த காரியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியும். ஏண்டா அனுஷ்டானம் பண்ணல யங்ஸ்டர்ஸ் இந்த காலத்துல என்ன, அவளுக்கு மூல காரணம் சம்சாரம்ன்றது ஒரு என்ஜாயபிள் பிளேஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நிறைய சம்பாதிக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கிறது, நன்னா செலவழிக்கிறது, நன்னா பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது, அப்பா அம்மாவை ஸ்ரத்தையா பாத்துக்கிறது, இதோட நிறுத்திவிட்டா, அப்படியே ஸ்ரத்தை இருக்கிறவா கூட இதோட நிறுத்திவிட்டான். சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா அவ போகவே இல்லை. சோ இந்த உபனிஷத்துகள் என்ன, வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, ராமானுஜ சம்பிரதாயம் என்ன, மற்ற சம்பிரதாயங்கள் என்ன, அவைகள் என்ன சொல்றது, நம்ம சம்பிரதாயத்துல நம்ம அதெல்லாம் தப்புன்னு எப்படி சொல்லி நம்ம சம்பிரதாயத்தை நம்ம சமர்த்தனம் பண்றோம், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வளர்த்துக்கணும் நம்ம. அப்பதான் என்ன ஆகும்னா ஆச்சாரியாளுடைய கௌரவமே நம்மளுக்கு புரியும், அவ எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான்னு அது புரியும். அப்படியாக சம்சார பய பீருனா
தஸ்மாத் பக்தி ஹி குரவ் காரியா, எதனால பெருமாளே தானே அவதாரம் பண்ணுகிறார் ஆச்சாரியனாக, எதுக்கு மக்னர்களை அதாவது சம்சாரத்தில் மூழ்கியுள்ள ஜனங்களை உத்தாரம் பண்ணுவதற்காக என்று சொல்லுவதால் பக்தி ஹி குரவ் காரியா, பக்தி குரு இடத்தில் பக்தி பண்ண வேண்டும், சம்சார பய பீருணா என்று இந்த பிரமாண ஸ்லோகம் வெகு அழகாக சொல்லுகிறது. ஏவம் தேவம் இவ ஆச்சாரிய உபாசித்த நம ஆச்சாரியேபியஹாய், அதாவது தேவம் இவ ஆச்சாரியம் பெருமாளை மாதிரி ஆச்சாரியரையும் உபாசனை பண்ணுங்கோ அப்படின்னும் அதே பிரமாணமே சொல்றது. நம ஆச்சாரியேபியஹா என்று அது சொல்லி காமிக்கிறது, எப்படி பண்ணணும், நம ஆச்சாரியேபியஹா ஒரு மந்திரம் மாதிரி சொல்றது. ஆச்சாரியஹா ஆச்சாரியஹா பிளாவிதா தஸ்ய ஞானம் பிளவை ஹோச்சதே, ஆச்சாரியர் வந்து அவனை மூழ்கடிக்கிறார். எதுல அப்படின்னா, அதாவது பிளாவிதான்ற சப்தத்துக்கு அது இந்த இடத்துல வந்து இந்த அட்டு அஃப்ளோட் அப்படின்ற அர்த்தம், ஃப்ளோட் அப்படின்றார். அவர் தான் அவனை மூழ்கினவனை மிதக்க வைக்கிறார். ஞானம் பிளவை ஹோச்சதே, ஞானம்தான் அந்த ஓடம், அந்த ஓடத்துல அவனை ஓட்டி செல்லுகிறார் ஆச்சாரியா. இன்னும் கேட்டா பிளாவிதான்றதுக்கு அந்த ஓட்டுபவர், ஓட்டுபவர்னு அர்த்தம், அந்த ஒரு ஓடத்தை ஓட்டுபவராக அவர் இருக்கிறார் ஆச்சாரியா பிளாவிதா, ஓடத்தை ஓட்டுபவர். தஸ்ய ஞானம் பிளவைச்சதே, அவருடைய ஆச்சாரியருடைய ஞானம் இருக்கு அதுதான் ஓடம் நம்மளுக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல மந்திரே தத் தேவதாயாம் ததா மந்திர பிரதே குரவ் திரிஷுபக்தி சதா காரியா சாஹிப் பிரதம சாதனம், என்னதுடா நம்மளுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன சாதனம், ஆர் ஐக்கிய அமுஷ்மிக்கு சித்தியை அடைவதற்கு என்ன சாதனம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு கேட்ட அந்த பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றது. முதல் முதல்ல வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வேணும், அது விஷயங்கள் வேணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும், மந்திரம் என்னன்னு பார்க்கணும், மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும், மந்திரத்துக்கு என்னென்னலாம் வியாக்கியானம் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கணும், நிறைய பார்க்கணும். ஆனா முதல்ல பிரைமரி ரெக்வசிட் என்ன அப்படின்னாக்க, காலங்கர்த்தால ஏந்து 7 மணிக்கு இந்த உபன்யாசத்துக்கு வர்றதுக்கு முன்னே தீர்த்தாமாடிட்டு சந்தியாவம் பண்ணிட்டு நெத்திக்கெல்லாம் ஆயிட்டுண்டு வந்து உட்காரணும்னு ஒரு ப்ரீ ரெக்வசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியாக ஏன்னா இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும், இல்லைன்னா நம்ம ஓஹோ இதெல்லாம் ப்ரீ ரெக்வசிட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து அப்படி உட்காரணுன்ற எண்ணம் வரணும், இல்லை நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துருப்பா. அதில் மந்திரே தத் தேவதாயாம் ததா மந்திர பிரதே குரவ், மந்திரத்தில் என்ன, அந்த மந்திரத்துக்கான முக்கிய தேவதை என்ன, ததா மந்திரத்தை கொடுக்கக்கூடிய குரு என்ன, இவர்களிடத்தில் 3 பேரிடத்தில் நம்மளுக்கு வந்து பிராப்தமான மந்திரங்கள் அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம், இந்த 3 மந்திரங்களுக்கும் தேவதை ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சாரியால் உபதேசம் பண்றா. ஆழ்வாளுக்கு மந்திர என்னவோ அன்னைக்கு என்னவோ சுபாஷணம் ஆறுது மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணியாச்சு அப்படின்றதோட இல்லாம அந்த மந்திரத்திலும் அந்த தேவதையிலும் அந்த மந்திரத்தை கொடுத்த குருவிடத்திலும் திரிஷு பக்தி சதா காரியா, இந்த 3 இடத்துலையும் பக்தியானது எப்பவும் பண்ணணும் சாஹிப் பிரதம சாதனம், அதுதான் நமக்கு முதல் சாதனம். மந்திரநாதம் குரு மந்திரம் சமத்வேன அபிபூஜையே, மந்திரத்துக்கான பெருமாளையும் அந்த குருவையும் அந்த மந்திரத்தையும் சமமாக பூஜை பண்ண வேண்டும். அபிபூஜையே மனசா வாச்சா கர்மனா எல்லா இடத்துலையும் அந்த மந்திரநாச மந்திரத்துக்கு அதிஷ்டாத்திரியான தேவத்தையே இங்க மந்திரநாச சப்தத்தினால சொல்றார். குரும் குருவையும் மந்திரம் மந்திரத்தையும் சமத்தேன அபிபூஜையே சமமாக பூஜிக்க வேண்டும். சக்ஷுர்கம்யம் குரும் தியக்துவா சாஸ்திரகம்யம் யஸ்மரேத் கரஸ்தமுதகம் தியக்துவா கனஸ்தம் அபிவாஞ்சதி, இல்ல எனக்கு பெருமாள் தான் போறோம் இது இல்லைன்னா நடுவுல ஒருத்தர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி சில பேர்லாம் இருக்கா லோகத்துல. நியாயசாஸ்திரத்துல கூட ஒரு விஷயம் சொல்லுவா, தத்தே தோரேவ தத்தே துத்தே மத்திய கிந்தேன அப்படின்னு ஒரு நியமம் சொல்லுவான். அதுல இருந்து உண்டார அது ஒன்னுல இருந்து இன்னொன்னு உண்டாருதுன்னா அதுக்கு நடுவுல இன்னொரு பதார்த்தம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரஹன்ட்டு ஒன்னு ஒத்துக்கிறா, அது எல்லாத்துல கேள்வி வரும் அது ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு, அது தத்தே தோரேவ தத்தே துத்தே மத்திய கிந்தேனு பூர்வபக்ஷி கேட்பான். இது அது அதாலேயே அது முடிஞ்சு விடுச்சா, இது நடுவுல எதுக்கு இது ஒண்ணு கல்பிக்கணும்னு, அதாவது பெருமாளே சாட்சாத் மோட்சத்தை கொடுக்குச்சு நான் பெருமாளிடத்திலேயே பிரார்த்திச்சுக்கிறேன், நடுவுல எதுக்கு ஒரு ஆச்சாரியர் அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப சகஜமா இந்த காலத்துல பசங்க கேட்டுடுற. அதுக்கு பதில் சொல்றாரு இங்க, சக்ஷுர்கம்யம் குரும் தியக்துவா சாஸ்திர கம்யம் துயஸ்மரே,
அவர் வந்து சாஸ்திர யோனித்துவாத்தின சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் தான் பெருமாள். அதுல குருவை விட்டுட்டு நான் டைரக்டாவே சாஸ்திர கம்யம் கம்யரான அந்த பெருமாளையே நான் பாத்துக்கிறேன், சேவிச்சுக்கிறேன். எனக்கு நேர கோவில் போயிட்டு நான் திரும்பி ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, நான் கோவில்ல ஆச்சாரியர் மேல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார், கோவில போனா நீங்கள பெருமாளை சேச்சா வந்துட்டே இருந்தேன் சுவாமின், எனக்கு என்ன சுவாமின் பெருமாளோட டைரக்ட் சம்பந்தம். அது என்னது டைரக்ட் சம்பந்தம், என்ன நடுவில் எதுக்கு சுவாமின் குரு அப்படின்னு சில பேர்லாம் கேட்டுறா பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பான கேள்வி. ஆனா ரொம்ப சகஜமா இந்த காலத்துல பசங்க கேட்கிறா சுலபம். அதாவது சக்ஷுர்கம்யம் குரு, கண்ணால பார்க்கக்கூடிய குருவை விட்டு விட்டு தியக்துவா. சாஸ்திரகம்யம் தியஸ்மரே, சாஸ்திரகம்யரான ஒருத்தரையே எப்பவும் ஸ்மரிச்சுட்டு இருந்தால் அவன் என்ன பண்றான்னா, கரஸ்தமுதகம் தியக்துவா, கையில இருக்கிற தீர்த்தத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு கனஸ்தம் அபிவாஞ்சதி, மேகத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தம். எவ்வளவு அழகா, கரஸ்தமுதகம் தியக்துவா கனஸ்தம் அபிவாஞ்சதி, அது அவனுடைய தள்ளெழுத்துப்பா, விட்டுடு. சில பட்சிகள்லாம் அந்த சார்வாக்க பட்சி சார்வாக்க பட்சி இருக்கு, சக்கோர பட்சியா சார்வாக்க பக்ஷி, அது என்ன பண்ணும்னா நேர மேகத்துல இருந்தான் ஜலத்தை சாப்பிடும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கு. அது ரொம்ப வைதிகமான பட்சி அது, ஏன்னா அது வந்து பூமியில பட்டுதுன்னா கூட சாப்பிடாது. இவெல்லாம் எத்தனையோ பேர் கணத்து தீர்த்தம் தான் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, கணத்தீர்த்தம் தான் சாப்பிடுறோம் நம்ம எல்லாம். முடியாது போனா ஏதாவது சில பேர்லாம் நம்ம மாத்தின்னு இருக்கோம்னா கூட கணத்து தீர்த்தம் தான் சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த சார்வாக்க பட்சி கணத்தீர்த்தம் கூட சாப்பிடாது, அதை விட அது அது இன்னும் வசந்தது, மேகத்திலேருந்து தான் தீர்த்தம் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றார், கனஸ்தம் அபிவாஞ்சதி சக்ஷுர்கம்யமான குருவை விட்டுட்டு, கண்ணால பார்க்கிற குருவை விட்டுட்டு யார் வந்து சாஸ்திர கம்யமான பெருமாளை ஆசைப்படுறாளோ, அதாவது குருவை விட்டுட்டு பெருமாளை மட்டும் ஆசைப்படுறவா, தப்பு தானே அது. குருவோட சேர்ந்துதான் பெருமாளை நம்ம அணுக வேண்டும். குரு குருவிடத்திலேயே தேவதாபாவம் வைக்கணும் எல்லாம் சொல்லி சொன்னதுனால கரஸ்தமுதம் அது ரொம்ப கஷ்டம், துர்லபமான வஸ்து. சாஸ்திர கம்யரான பெருமாளை சாட்சாத்தா உபாசனை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால குரு மூலகமா போறோம் நம்ம. அவ என்ன பண்றானா, கையில இருக்கிற தீர்த்தத்தை கையில கொண்டு வந்து கொடுக்குறா தீர்த்தத்தை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேகத்துல இருந்து டைரக்டா எடுத்துப்பேன்னு சொன்னா என்ன அந்த மாதிரின்னு. சுலபம் து குரும் தியக்துவா துர்லபம் ய உபாசத்தே பத்தம் தியக்துவா தனம் மூடஹா குப்தமன்வேஷத்தே க்ஷிதவு. சுலபம் து குரும் தியக்துவா, சுலபரான குரு நம்மளுக்கு கிடைக்கிறார் இந்த லோகத்துல, விதவிதமான ஆச்சாரியால் நம்மளுக்கு சம்பிரதாயத்துல இருக்காள், எல்லாரையும் விட்டுட்டு சுலபம் து குரும் தியக்துவா துர்லபம் ய உபாசத்தே, துர்லபமான பெருமாளை கமப்பி ஆத்தியம் குரும் வந்தே, என்ன நான் நேர பெருமாளை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, துர்லபம் ய உபாசத்தே பத்தம் தியக்துவா தனம் மூடஹா குப்தமன்வேஷத்தே க்ஷிதவு. கையில ஒரு முடிச்சா கொடுக்குறா பத்தமான தனம், என்ன ரெடி கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் பேலன்ஸ் கூட நம்புறது இல்லை யாரும், பேங்க் பேலன்ஸ் கூட நம்பாதவா, டைரக்டா மணி மட்டும்தான் நம்புறவா, அப்படி இருக்கிறவா, அப்படி இருக்க வேண்டிய ஸ்திதி போக மூடன் என்ன பண்றான்னா அது கொடுக்குறா நம்மளுக்கு பத்தமான நன்னா முடிச்சு. அந்த காலத்துலாம் பத்தம்னா என்ன அர்த்தம்னா, அவர் பண முடிப்புன்னு அர்த்தத்துல சொல்ற வார்த்தை, பண முடிப்புன்னா முடிச்சு வச்சிருப்பாள் அதான் பத்தம். பத்தம் தியக்துவா தனம் மூடஹா, அந்த பணத்தை விட்டுட்டு கிடைக்கிற முடிப்பை விட்டுட்டு குப்தமன்வேஷத்தை க்ஷிதவு, பூமி கீழே எங்கேயோ குப்ததனம் இருக்கு புதையல் இருக்குன்னு அது மேல நம்பிக்கை வச்சிருக்காளே அப்படின்றதாக வசன சதமிக திரஷ்டவியம், ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு, நூத்து கணக்கான வசனங்கள் இந்த இடத்துல. நீங்க குருவனுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் எடுத்து கையாள வேண்டியது. இன்னும் என்ன இது அடியன் அவர் முடிஞ்சவரில் சாதிச்சுட்டு இன்னும் நிறைய இந்த மாதிரி நீங்களே பார்த்துக்க வேண்டியதுன்னு சாதிக்கிறார். இத்தியாதி வசன சதமிக திரஷ்டவியம் சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜேயா பவத்தி ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி ஆபகவத்தஹா இதி ஆம்னானாத் சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜேயா, அந்த ஆச்சாரிய வம்சமானது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்று ஆச்சாரியருடைய வம்சத்தையே பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும். தத் ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆச்சாரியருக்கு இவர் ஆச்சாரியர், இவருக்கு இவர் ஆச்சாரியர், அவருக்கு அவர் ஆச்சாரியர் என்பதாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அசௌ அசௌ இதி ஆபகவத்தஹா, பெருமாள் பரியந்தமாக தெரிந்து கொள்ள தியாம்னானாத் என்று சொல்லப்படுவதால், என்னுயிர் தன் தலித்தவரை சரணம் புக்கி ஆனடவே அவர் குருக்கள் நிறைவணங்கி
பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. அழகான பாசுரம் பாருங்க, இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்கார். சச்ச ஆச்சாரிய தமிழையும் பண்ணி சம்ஸ்கிருதத்திலையும் பண்ணி நம்மளுக்கு என்ன ஒரு சம்பிரதாயத்தினுடைய பெருமையை அப்படி கொடிகட்டி பறக்க விட்டுருக்கார் பாருங்க சுவாமி தேசி. பவதி ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இத்தி ஆபகவத்தஹா இத்தி ஆம்னானாத் என்று வேதமே சொல்றதுனாலே பிராச்சாரிய பஜனம் அப்படி கர்த்தவியம். ஆச்சாரியருடைய ஆச்சாரியர் பிராச்சாரியர் அதுக்கு பிராச்சாரியர் அவருக்கு பிராச்சாரியர் அவருக்கு பிராச்சாரியர் ஆச்சாரியர் மூலமாக எல்லாரையும் பஜனம் பண்ண வேண்டும். தத் சுவாச்சாரியாப்பி அதிகம் பிரீணனம், ஏன்னா அதுதான் தன்னுடைய ஆச்சாரியருக்கையும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரா சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னால் ஒரு நம்மளுடைய ஆச்சாரியருக்கு அவருடைய ஆச்சாரியரை நம்ம சந்தோஷமா சொன்னோம்னாக்க அது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அத்த அத்த குருரப்பி குரு நாதமுனி பிரணமதி நமோ சிந்தியத்தை, அதனால குருவுக்கு குருவான நாதமுனிகளை பிரணாமம் செய்கிறார் நமோ சிந்திய என்பதாக. எத்யப்பியத்ர குரு பங்கிஹி ஸ்வயம் அபிவந்தியதே ததாபி பரப்பிரதிபோதனார்த்தம் பிரபந்தமுகேன உபகர்த்திருநாமேவ அத்த கிரந்தே நிவேசா. எத்யபி குரு பங்கி ஸ்வயம் அபிவந்தியதே, அவரே குரு பங்கிய வணங்க போறார் அபி பிரதிதினம் வணங்கின் இருக்கார். ததாபி பரப்பிரதிபோதனார்த்தம் இன்னொருத்தருக்கு பிரபோதனம் பண்ற சமயத்துல பிரபந்தமுகேன உபகர்த்திருநாம் யார் யாரெல்லாம் கிரந்தங்கள் மூலமாக உபகாரம் பண்ணியிருக்காளோ அவளை இந்த கிரந்தத்துல இங்க சேர்க்கிறார். எல்லாரையும் சேர்க்கலையே எல்லா ஆச்சாரியர்கள் கேட்டாக்க யார் கிரந்தமுகேன நம்மளுக்கு உபகாரம் பண்ணியிருக்காளோ அவளை இங்க பிரதமம் ஸ்மரணம் பண்றார். எத்யபி அவர் பிரதிதினம் எல்லா குரு பங்கத்தில் இருக்கிற எல்லா ஆச்சாரியாலையும் அவர் அபிவந்தனம் பண்றார் பிரணாமம் பண்றார் இங்கேயே கூட பண்ண போறார். ஆனாலும் இங்க பிரபந்த கிரந்தங்கள் மூலமா நம்மளுக்கு யார் யார் உபகாரம் பண்ணியிருக்காளோ அவளை இங்க முதல்ல நிவேதனம் பண்றார்ன்றதாக தாத்பரியம். அத்த நமசப்தா பிரஹ்வீபாவ பரஹா ஆத்ம நிவேதன பரோவா, ஏற்கனவே வந்த விஷயம் நமசப்தமானது வணக்கம்ன்றத சொல்றது. அது பிரஹ்வீபாவகான்னாக்க என்ன அர்த்தம்னா அது தலை வணங்குறது, தலை வணங்குதல், வெறும கைய நின்று ஸ்தப்தோசின்னு சொன்ன மாதிரி ஸ்தப்தனாக அப்படியே மரம் மாதிரி நிக்க கூடாது. அதனால ஒரு பிரஹ்வி பாவம் வேணும். வினயாவனத்தோ பூத்வா சாத்வச அவனத்தோ பூத்வா அப்படின்னு சாதிக்கிறார் பரம்பு. அந்த மாதிரி பிரஹ்வீபாவ பரஹ ஆத்ம நிவேதன பரோபா, ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். அந்த ஆத்ம நிவேதன பரோபா ஆத்மாவை சமர்ப்பிப்பதாக ஒரு பாவத்துடனோ சத்து பிரணிபத்தன பூர்வக இத்தியுக்தம், அது அது எப்படிதான் பண்ணணும் அந்த நமஹாவை, அது சாஷ்டாங்கமா பிரணாமம் பண்ணணும். தண்டவத் பிரணமேத் பூமௌ நிர்லஜோ குரு சந்நிதௌ சரீரமர்த்தம் பிராணம் ச சத்குருபியோ நிவேதையே. தண்டவத் பிரணமேத் பூமௌ, ஒரு தண்டம் மாதிரி தொப்புரு விழுந்து பிரணாமம் பண்ணுங்கோ, அதுவும் லஜ்ஜை இல்லாமல் நிர்லஜ்ஜஹா குரு சந்நிதௌ. இந்த மனோபாவத்தை அடையிறதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமோ. ஒரு அந்த அகங்காரம்னு இருந்ததுன்னா அது வந்து ஒருத்தரை சேவிக்கவே விடாது. நிறைய பைத்தியங்கள் இருக்கு லோகத்தில், சேவிக்காது, யாரையும் சேவிக்க மாட்டா அவள்லாம். சரி, யோக்கியமா இருக்கவாளை சேவிப்பாளானா யோக்கியமா இருக்கவாளையும் சேவிக்க, யாரையுமே சேவிக்க மாட்டாவா, வணக்கமே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் இருக்கா இல்லையா லோகத்துல. தண்டவத் பிரணமேத் பூமௌ நிர்லஜ்ஜா குரு சந்நிதவ், லஜ்ஜை இல்லாமல் சேவிக்கணும் குரு சந்நிதவ். சரீரம் அர்த்தம் பிராணம் ச சத்குருபியோ நிவேதையே, தன்னுடைய சரீரம் என்ன, தன்கிட்ட இருக்கிற அர்த்தம் என்ன, தன்கிட்ட இருக்கிற பிராணன் என்ன, எல்லாத்தையுமே சத்குருக்கு நிவேதனம் பண்ணலாம். அடேன் தேவரீருக்காக தான் அடேன் இருக்கேன், அடேனுடைய அஸ்தித்வமே தேவரீர் பொருட்டு தான் அப்படின்னு நம்ம நிவேதனம் பண்ணணும். அதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும். இது விதானாத் என்று விதானம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால் நமகான்றதுக்கு இந்த இடத்துல பிரணிபாத்தகன்னு அர்த்தம். பிரணிபாத்த சமயத்துல நம்ம என்ன நினைக்கணும்ன்றதான் இங்க சொல்ற. ஏன்னா பிரணிபாத்தம் பண்ணச்ச சரீரம் அர்த்தம் பிராணம் சத்குருபியோ நிவேதையே, அப்படி தொப்புன்னு விழுந்து சேவிக்கச்ச தண்டம் நிக்க வச்சா எப்படி விழுமோ அப்படி விழணும். அப்ப என்ன நிவேதனம் பண்றோம்னா சரீரம் அர்த்தம் பிராணம் சத்குருபியோ நிவேதையே, அது இந்த சரீரம் எந்த இல்லை என்னுடைய எனக்குன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. சரீரம் அர்த்தம் பிராணம் ச பிராணனும் எனக்கு கிடையாது. அடியேன் அடியனுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தப்பட்டவன் இல்லை, தேவரீரோட சம்பந்தப்பட்டவன். மாம் மதியம் ச நிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம் என்று பிரார்த்திப்பது போல் இங்கும் பிரார்த்திக்க வேண்டும். மிதி விதானார் நமசஷ்ட ஆத்ம நிவேதன பரத்வம் ஈஸ்வர சம்ஹிதாயாம் மந்திரராஜ பதஸ்தோத்திரே புரோக்தம். சோ நமசப்தத்துக்கு ஆத்ம நிவேதனம்னு எப்படி சுவாமின்னு அர்த்தம் சாதிச்சீர்,
ஆத்ம நிவேதனம்னா ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது தானே. அந்த நமசஹா நமஸ்ன்ற சப்தத்துக்கு ஆத்ம நிவேதன பரியந்தம் அர்த்தம் எதுக்கு சொல்லணும்? சாதாரணமா ஒரு பிரணாமம் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம் சொல்லிடலாமே சுவாமின், போர்மே சுவாமின் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது ஆத்ம நிவேதனம்னா ஆத்ம நிவேதனம் அடையன் எப்படி சுவாமின் பண்றது அப்படின்னு நக்கா எல்லா எல்லாத்தையும் அவளுக்கு விட்டுணும், நம்மளுக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தானே இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு, பிரமாண கிரந்தங்கள். அது எப்படி பண்ணணும் சுவாமின்னு கேட்ட மந்திர ராஜபதத்துல ஸ்தோத்திரத்துல நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாயாத்ம நிவேதனம் முக்த துக்கோ கிலான் காமான் அஷ்ணுதே தே நமாம்யம். நமஸ்காராத்மகம் எந்த ஒரு நமஸ்காரத்தை யஸ்மை எந்த ஒரு நரசிம்மனுக்கு விதாய தெரிவித்து கொண்டு செய்து கொண்டு ஆத்ம நிவேதனம் அது எப்படிப்பட்டதுடா அந்த நமஸ்காராத்மகம் நமஸ்காரம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா ஆத்ம நிவேதனம் அதுதான் ஆத்ம நிவேதனம். ஆத்மாவை எந்த இல்லை என்று சொல்லி பெருமாளிடத்துல நூப்புரவத்து சொபாதே சோரோபநீத நிஜ நூப்புரவத் சொபாதேன்னு தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி சாதிக்கிற மாதிரி ஆத்ம நிவேதனம் பண்ணி முக்த துக்கா அகிலான் காமான் அஷ்ணுதே முக்த துக்கா. அதனால இப்ப எப்ப வந்து நம்ம நம்மளதே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ துக்கம் இல்லாம நம்மளது இல்லைன்னு அதோட சேர்ந்து போயிடும் பாருங்க. ரொம்ப டெக்னிக்கல் தான் இதெல்லாமும், இதெல்லாம் கூட ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் கூட இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு டெக்னிக்கல் இது. முக்த துக்கா ஏன்னா இந்த முக்த துக்கத்தம் தான் ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம பேசச்சே நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வெளிப்படுறது. சில சமயத்துல அந்தரங்கமா யாரோடனா பேசுறோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் யாருன்னா சொல்றோம் பாருங்க. இந்த இந்த சொல்றதுனால ஒரு திருப்தி ஒரு 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 ஃப்ரீ ஆயிடுறோம் இல்லையா நம்ம. ஆனா இத வந்து யாருடையோ சொன்னாக்க என்ன பண்ணுவா, அவ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவா, அவ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவா. ஆனா யாரும் விஸ்வசனியாலா லோகத்துல இல்லை, ஒரே விஸ்வசனியர்னா குரு தான். அவரிடத்துல போய் எல்லாவற்றையும் நிவேதனம் பண்ணும், பெருமாள் இருக்கார் அவர்கிட்ட நிவேதனம் பண்ணும். விதாய ஆத்ம நிவேதனம், அந்த ஆத்ம நிவேதனத்துல என்னென்னலாம் அந்தர்கத்தம்னா அதுல இருக்கிற சுகம் துக்கம் எதுவுமே வேண்டாம் சுவாமி. அடி எனக்கு சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் எதுவுமே அடி எனக்கு வேண்டாம், அடியனே அடியனது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆத்ம நிவேதனம் பண்றோம். அப்ப என்ன ஆறுதுன்னா ஆத்மாவே அங்க போயிட்டதுக்கு அப்புறம் அதுல துக்கமும் ஆத்மாவில தானே இருக்கும், அவர் பார்த்துக்க போறாரு அவருடைய வஸ்து என்று முக்த துக்கா என்று அர்த்தம் அது. அகிலான் காமான அந்த ஸ்டேட்டஸ் காமத்தம் போனால் உடனே அவனுக்கு பெருமாள் எல்லா துக்கத்தையும் அகற்றி என்கிட்ட வந்தவன் நான் எப்படி கைவிட முடியும், சரணாகத சம்ரக்ஷணம் என்னுடைய விரதம் இல்லையா என்பதாக காமான் எல்லா விதமான அகிலான் காமான் அவனுக்கு கொடுத்துடுறார். அவனும் அதெல்லாம் என்ஜாய் பண்றான். அஷ்ணுதே தம் நமாம்யஹம் எந்த பெருமாளிடத்துல எந்த நரசிம்மரிடத்துல, இது சிவனே சொல்றது. மந்திரராஜபத ஸ்தோத்திரம்ன்றது சிவன் தானே நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்ற ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள், கல்கண்டு மாதிரி இருக்கிற ஸ்லோகங்கள். இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை ஐஷிங்கர் 45வது பட்ட ஐஷிங்கர் அவ்வளோ அற்புதமா அனுசந்தானம் பண்ணியாகும். எல்லா உபன்யாசத்துலயும் அந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் வராம ஒரு ஸ்லோகம் வராம இருக்கவே இருக்காது. நரசிம்மரிடத்துல அவ்வளோ பிரீத்தி, ஐஷிங்கரே ஒரு நரசிம்மன் தானே. ஐஷிங்கர்னா இந்த ஸ்தானத்துல வரான்னா என்ன அர்த்தம், அழகிய சிங்கர், அவளே அழகிய சிங்கர் என்று நரசிம்மனாவே தான் எழுதிருக்காருன்னு அர்த்தம். இந்த எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு, அதுக்கு முன்ன தேவமேவ ஆச்சாரியம் உபாசித்தா, இதெல்லாம் நம்ம அங்க பாக்குறோம். மண்டத்துல எல்லாரும் அப்படிதான் நினைச்சுட்டு மண்டத்துல இருக்கா, எல்லாரும் மண்டத்துல கைங்கரியம் பண்றவா எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாதான் அந்த ஆச்சாரியால் இருப்பா. அதே மாதிரி பிரஹ்லாதனுக்கு அவளே பிரஹ்லாதனா தன்னை பாவிச்சுண்டாள்னா அவ ரொம்ப பிரீத்தியா இருப்பா. தன்னை வந்து துஷ்டனா பாவிச்சுண்டாள்னா அவளுக்கு சிம்ம சொப்பனமாவும் இருப்பா. அது நன்னாவே பார்க்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். மந்திரராஜபதஸ்தோத்ல இப்ப நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம் முக்த துக்கா அகிலான் காமான் அஷ்ணுதே தம் நமாம்யஹம் இதி குணைர் தாசியமுபாகதா என்று லக்ஷ்மணனுடைய வாக்கியத்தையும் எடுக்கலாம். குணைர் தாசியமுபாக குணங்களை பார்த்து 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 இப்பேற்பட்ட ஒரு குணத்துக்கு குணத்தை உடையவனுக்கு நான் தாசனாக இருக்க கடவேன் என்று குணைர் தாசியமுபாகதா என்று குணத்தினால அவருடைய குணத்தினால மயங்கி இந்த இப்பேற்பட்ட குணங்கள் உடைய ஒருத்தருக்கு நம்ம சிஷ்யவர்த்தி பண்றதுதான் உயர்ந்தது. சில பேருக்கு வந்து அந்த ரூலர்ஷிப்போ அதாவது லீடர்ஷிப்போ இருக்காது, அவளிடத்துல ஃபாலோயர்ஷிப் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த ஃபாலோயர்ஷிப் தான் நம்ம கிட்ட இருக்கு, இவரிடத்துல லீடர்ஷிப் இருக்கு, நம்ம புரிஞ்சுண்டு நானும் லீடர் ஆவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டு முடியல என்னால, எனக்கு லீடர்ஷிப்பை என்னால இட்ஸ் நாட் குவைட் பாசிபிள். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். உடனே ஃபாலோயர்ஷிப்பை பார்த்துட்டோன்னே லோகத்துல உன்னத்திக்கான வழிகள் பிறக்கும். அவ என்ன லீடர்னு என்ன லீடர் என்னத்த தலையில எடுத்துன்னு போறார்,
ஒன்றும் கிடையாது. ஃபாலோயர்ஸ்ன்னு இருந்தாலும் நிறைய காரியங்களை நம்ம மூலமாக அவர் நாலு பேருக்கு பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீடர்ஷிப் பாருங்க நம்ம சுவாமின்ற இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அதனால அடியன் வந்து அவருடைய ஃபாலோவர்ஷிப் ஒண்டி தான் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. என்ன சொல்றாரோ அதை பண்ண வேண்டியது, மீதி அவர் பாத்துக்கிறார் அப்படின்னு விட்டுணும் இல்லையா. அவர் லோகத்துல நாலு பேருக்கு பிரச்சாரம் மாறுது, அடியன் வெறுமை ஒரு உபன்யாசம் பண்ணி போட்டு இருந்தேன் யாருமே கேட்கல. இப்ப பாருங்க அவருண்ட விட்ட உடனே நிறைய பேர் கேட்கிறா. அது ப்ராக்டிக்கலி இது வந்து பெருமாள் விஷயத்துல எப்படி பழிக்கிறதுன்றதுக்கு காரணம் சொல்றேன். இங்க இங்க பழிக்கச்சா அங்க பழிக்காத, அதுதான் அந்த ட்ரிக்கு. நம்ம நம்மளுதுன்னு ஒண்ணும் வச்சுக்க கூடாது. அந்த லீடர்ஷிப் இருக்க இடத்துல ஒப்படைச்சிடணும். அந்த லீடர்ன்றவா யாருன்னா ஆச்சாரியால் லீடர், பெருமாள் லீடர். லக்ஷ்மணரும் அதான் பண்ணார். அதாவது தாசியவர்த்தி பண்றதுதான் இருக்கிறதே வசதி. அப்படின்னு இதை நேரடியாகவும் பார்த்துருக்கேன். ஒரு 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 கிளர்க்க, ஒரு பெரிய ஆச்சாரியர் இடத்துல கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து நட்டுபாய், நட்டுபாய் அப்படின்னு பேர். நட்டுவர் லால் அப்படின்னு பேர். ஏன் நினைச்சுக்கிறேன்னா ஒரு மகான்கள் அவள்லாம் வந்து வேற வேற சம்பிரதாயத்துல இருந்தா கூட நல்ல மகான்கள், வல்லப சம்பிரதாயத்து ஆச்சாரியர் கோஸ்வாமி துவாரகேஷ் லால்ஜி அப்படின்னா எல்லாருக்கும் பிரசித்தம். அமெரிக்காவிலாம் கூட வெரி ஃபெமிலியர். அமெரிக்கா அடிக்கடி வருவர். நீங்க கூட பார்த்துருக்கலாம் துவாரகேஷ் லால் கோஸ்வாமி. துவாரகேஷ் கோஸ்வாமின்னு போட்டா அவருடைய போட்டோ வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்திருக்கார் இவர் அமெரிக்கா அப்படின்னு உங்களுக்கே சொல்ல தோணும். இந்த மாதிரி நல்ல ஸ்ரீ வைஷ்ணவாளவா. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவால் நம்மளை சொல்லுவா, அவ வைஷ்ணவாள்னு சொல்லிப்பா. வல்லப சம்பிரதாயத்தை ஆச்சாரியார். தாசிய சுகம் மாதிரி ஒரு சுகம் கிடையாது லோகத்தை. நம்மளுக்கு நம்மளை பத்தி கவலையே கிடையாது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அவர் பார்த்துப்பாரு இல்லாம் அப்படின்னு இருந்துள்ளா. நம்ம பொறுப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை பாருங்கோ அப்படின்னுட்டு தாசியவர்த்தி பண்ணிட்டு இருப்பார். அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்றத சொல்லுவார். நம்ம நாங்க நானும் லீடர்னு எடுத்துன்னு போறது பெரிய விஷயம் இல்லையே, ஆனா அது அதுல நம்மளுக்கு நிறைய கிளேசங்கள் ஏற்படுமே. அதனால இந்த ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்காந்து போற சுகமே தனிதான். ஓட்டுறவன் பாவம் அவன் சிரமப்பட்டு ஓட்டுவான், பின்னாடி உட்காந்து போறதுல இருக்கிற சந்தோஷம் ஓட்டுறதுல கூட இல்லை சில பேருக்கு. அந்த மாதிரியாக நம்மள ஓடத்துல நம்மள அவரே பிளாவிதா, அவரே ஓடத்தை ஓட்டிட்டு போறவர். அந்த ஞானம்தான் பிளவஹா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த சௌக்கியம் கிடைக்குமா? ஓட்டுறவனுக்கு கிடைக்கிற சுகம் உட்காந்து போறவாளுக்கு தான், உட்காந்து போறவாளுக்கு கிடைக்கிற சுகம் ஓட்டுறவனுக்கு கிடைக்காது. அதனால நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட, செல்ஃபிஷா இருந்தா கூட பண்ண வேண்டியது தாசியவர்த்தி தான் அப்படின்றது ரொம்ப சுலபமா லக்ஷ்மணர் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். இது நான் ஜோக்கா சொல்லல, சீரியஸாவே கூட இது அது அப்படி இருக்கிறது நல்லது. ஞானமிக சாவித்யாயா விமுக்தையே சம்ஞாயத்தே ஏன ததஸ்ததோஷம் இத்தியாதிஷு உக்தம் அபவர்க உபயுக்தம் பரஸ்வரூப ரூபாதி ஞானம். ஞானம்னா என்ன ஞானம்? நாங்கள் ஆடியன் கூட தான் எம்சிஏ பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், எம்டெக் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேல பிஹெச்டி பண்ணியிருக்கேன்றான். அதெல்லாம் ஞானம் தானே அப்படின்ற அந்த ஞானம் எல்லாம் இந்த இடத்துல விவக்ஷிதமே இல்லைன்னுட்டு. அந்த ஞானத்தை நீங்க அடையுங்கோ, ஆனா அந்த ஞானம் எந்த லெவல்ல உங்களை கொண்டு போய் விடணும்னா, ஓ இதெல்லாம் என்னப்பா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, இதுல என்னமோ நம்ம பிழைக்கிறதுக்கு எத்தையோ ஒரு வித்தியை கத்துட்டோம், இதெல்லாம் அபராவித்ய பராவித்யன்னு இன்னொன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டு, சாவித்யா யா விமுக்தையே அதுதான் வித்யை, எது வந்து மோக்ஷத்துக்கு நம்மளுக்கு ஹேத்துவாருதோ அதுதான் வித்யை அப்படின்றத புரிஞ்சுண்டு. சம்ஞாயத்தே ஏன ததஸ்ததோஷம் ததேவ தது தது ஞானம் அஜ்ஞானமத்தோன்யதுக்தம்ன்றதாக விஷ்ணு புராண வச்சனம். அந்த அந்த அஸ்ததோஷம் அதாவது நிரஸ்ததோஷத்தை நிரஸ்த தோஷமாகவும் அனந்த கல்யாண குணாகரமாகவும் இருக்கிற அந்த பகவத் தத்துவமானது எதனால சம்ஞாயத்தே எதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறதோ, சம்ஞாயத்தே ஏன தத்து அஸ்ததோஷம், அஸ்ததோஷம்னா அஸ்தமித்தோ அதுல தோஷமே இல்லாத குணங்கள் மட்டும் இருக்கக்கூடியதான அந்த பகவத் தத்துவமானது எந்த ஒரு எதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அதுதான் ஞானம். இத்தியாதிஷு உக்தம் அபவர்கோபயுக்தம் அது மோட்சத்துக்கு உபயோகியான பரஸ்வரூப ரூபாதி ஞானம். பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன ரூபம் என்ன இதனுடைய ஞானம்தான். அது வந்து எங்க கிடைக்கும்னா நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல பாஞ்சராத்திராதி ஆகமங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் கிடைக்குமே தவிர இது வந்து இது வந்து இந்த டிகிரி பண்றதுனால கிடைக்காது. எம்ஏ இன் சான்ஸ்கிரிட் பண்ணா கிடைக்குமா? கிடைக்காது. எம்ஏ இன் பிலாசபி பண்ணா கிடைக்குமா? கிடைக்காது. எங்க கிடைக்கும்னா அந்த ஆச்சாரியர் இடத்துல போய் கேட்டு தெரிஞ்சின்றால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால ஆச்சாரியாளுக்கு பிராதான்யம் எப்படி பெருமாளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்.
ஈதர்ஷ ஞானவானேவ குருஹு. அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் யாரிடத்துல இருக்கோ அப்படிப்பட்ட குரு தான் ஆசிரியனியா. அதுவும் இத்தனை சிஷ்யனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்ட்டு அதை சாதிக்கிறார். ஈதிருஷ ஜானவானேவ குருஹு ஆசிரேணியா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்ய சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநீத்தியா சாதுவிருத்தியா சமேதம் தம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் சுபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேத்னு சாதிச்சார் பரம். ஞாசவிம்சத்தில் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரியான குரு. இந்த ஸ்லோகம் கூட எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா வல்லப சம்பிரதாய. ஈதிருஷ ஜானவானேவ குரு ஆசிரயணீயா பின்ன நாவாசிரித ஸ்தப்தஹா யதாபாரம் நகச்சதி ஞானஹீனம் குரும் பிராப்திய குதோ மோக்ஷம் அவாப்னியாத் என்பதாக. ஞானமில்லாத குருவை வைத்து கொண்டு மோட்சத்தை அடைய முடியாது. எப்படியாக? உடைந்த ஓடத்தை வைத்து கொண்டு நம்மால் அந்த கரையை அடைய முடியாதோ. இன்னொரு கரையை போகணும், அந்த அதர் பேங்க்ஸ், அதர் பேங்க், பேங்க் ஆஃப் த ரிவர் கேன் நெவர் பி கிராஸ்டு பை த போட் புரோக்கன். பின்ன நாவாசி, பின்னன உடைந்த, பின்ன நாவாசித ஸ்தப்தா யதா பாரம் நகச்சதி, பின்ன நாவாசித்தமான அது ஆசிரித்தா ஸ்தப்தா திமிர் பிடிச்சவனான ஒருத்தனால யதா பாரம் நகச்ச ஆசிரித்தா ஸ்தப்தா புருஷா யதா பாரம் நகச்சதி, எப்படி அனண்ட கரையை அடைவதில்லையோ அது மாதிரியாக ஞானஹீனம் குரும் பிராப்ய, என அவன் அவன் பிளவமாகவும் பிளாவித்தாகவும் இருக்கிறவர் அவர்தானே, குருதானே. அதனால அவருடைய ஞானம் வந்து நம்மளுக்கு பிளவமாறுது. அவரிடத்துல இருக்கிற அவர் வந்து பிளாவிதாவாக ஆறாருன்னு சொன்னது இல்லையா. ஈதிருஷ ஞானவானேவ குரு ஆசிரேனியா, இப்படிப்பட்ட குரு ஞானம் இருக்கிறவர் யாரு? எப்படிப்பட்ட ஞானம்? சாவித்யாயா விமுக்தையே என்றும் சம்யாயத்தை ஏன ததஸ்த தோஷம் என்பதாகவும் சொல்லப்பட்ட ஞானமானது யாரிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட குருதான் ஆசிரேனியர். இல்லை என்றால் உடைந்த போட்டை படகை வைத்து கொண்டு, உடைந்த படகை வைத்து கொண்டு எப்படி அந்த கரையை அடைய முடியாதோ அந்த மாதிரியாக ஞானமில்லாத குருவை அடைந்து குதோ மோக்ஷம் அவாப்னியாத், எப்படி மோக்ஷத்தை அடைவது? இதி வித்ரேக நிந்தனாத், அப்படி ஞானமில்லாத குருவுடைய நிந்தையும் பண்ணியிருக்கு. சோ அதனால நம்ம எப்படிப்பட்ட குருவை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நம்ம கையில தான் இருக்கு. வைராக்கியம், ஞான வைராக்கிய ராசியன்றதுல இப்ப இத்தனை வரல் ஞானத்தை பத்தி பேசினார். நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கியன்றதுல ஞானத்தை பத்தி பேசினார். இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு அவருக்கு. வைராக்கியம் எப்படி இருக்கணும்? வைராக்கியம்னா அல்பா ஸ்திரத்வாதி தோஷ விதூஷிதேஷு ஸ்வர்கஸ்வாராஜாதிஷு ஸ்வாத்மானுபவ மாத்திரேச்ச நிஸ்பிருகத்வம். வைராக்கியம்னா என்ன அப்படின்றத இந்த இடத்துல சாதிக்கிறார். ஸ்பிருகை இல்லாமல் இருப்பது, ஸ்பிருகான்னா இச்சா, ஸ்பிருகா ஈகா திருட்டு வாஞ்சா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ஆசைன்றத சொல்றதுக்காக வருது. அமரகோஷமே சொல்றது இந்த சப்தங்கள் எல்லாம். ஸ்பிருஹேஹா திருட் வாஞ்சா அப்படி அப்படின்ற சப்தங்கள்லாம் ஒரே அர்த்தத்துல வர்ற சப்தங்கள். அந்த நிஸ்பிருகத்துவம், ஸ்பிருகை இல்லாமல் இருப்பது, ஆசை இல்லாமல் இருப்பது, அதுதான் நிஸ்பிருகத்துவம் என்ற சப்தத்தினால் சொல்லப்படுது. அந்த நிஸ்பிருகத்துவம் அப்படின்றது வரணும், அதுதான் வைராக்கியம். அது எதுல வரணும் அப்படின்னா அல்பா ஸ்திரத்வாதி தோஷ விதூஷிதேஷு, எது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடியதுதோ அந்த தோஷத்தினால் தூஷித்தமான வஸ்துவோ. என அல்பம் ரொம்ப சின்னது, அஸ்திரம் அது ஸ்திரம் இல்லாதது, அப்படி எதிரானாக்க ஸ்வர்க்கம் சுவாராஜ்யம் சுவாத்மானுபவா இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தான விசேஷங்கள். ஸ்வர்க்கத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துட்ட சஸ்வர்க காமோயஜேதன்னு யஜ்ஞம் பண்றவன், அக்னிஹோத்ராதி யஜ்ஞத்துக்கு ஸ்வர்க்கம் பலனா சொல்லியிருக்கிறத அடைஞ்சாக்க அதுல கொஞ்ச நாள் வாசம் பண்ணிட்டு கீழே வந்துட வேண்டியதுதான். காளிதாசன் கூட தன்னுடைய கிரந்தத்துல சொல்றான், ஸ்வர்கின உஜ்ஜயினி எப்படா இருக்கு அப்படின்னா, உஜ்ஜயினி அவ்வளவு அற்புதமா இருக்கு, உஜ்ஜயினி நகரி எப்படி எதனால அது உண்டி சிரேஷ்டமா இருக்கு இந்த லோகத்துல அப்படின்னாக்க, ஸ்வர்கினாம் காம்கதானாம் சேஷை புண்ணியர் ஹிருத்தமேவ திவஹா காந்திமத் கண்டமேகம். அதாவது சொர்க்கத்துக்கு போனவள்லாம் ஐயோ என்னைக்கானா ஒரு நாளைக்கு திரும்பி போயாகணுமே, என்னைக்கானா ஒரு நாளைக்கு திரும்பி போய் தானே ஆகணும், வேற வழி இல்லையே, போகும்போது இங்கேருந்து மீதி புண்ணியங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இந்திரனிடத்துல ஒரு சின்ன ஒரு பீஸ் கொடுப்பா, நாங்க பீஸ்ஃபுல்லா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டா போல இருக்கு இவாள்லாம், திரும்பி வந்தவாள்லாம், அதனாலதான் இந்த உஜ்ஜயினி இவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போறவா திரும்பி வரணும்.
ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட அவன் சொல்றேன்னா அவன் உஜ்ஜயினி விஷயத்துல அந்த விஷயத்தை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றான் பாருங்க. ஃபர்தரா சொல்றது மட்டும் போறாது, அந்த ஃபர்தரா இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றா பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு அதுல ஒரு இன்னொரு கனெக்ட் அவன் கூட சொல்றான், கிரே கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னுட்டு காளிதாசன் சொல்றான்டா. அதுக்கு ஒரு பெருமை உண்டு லோகத்துல. அச்சிந்தியத்வாதி த்ரிகம்ச துவந்த்வாத் பூர்வத்வாத் பிரத்யேகம் அன்வேதி. துவந்த்வாந்தே ஸ்ரூயமானம் துவந்த்வாதௌ ஸ்ரூயமானம் துவந்த்வ மத்தியே ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு ஒரு நியமம் இருக்கு. இந்த அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட அப்படின்ற மூணும் என்ன, அந்த துவந்தம் பின்னாடி வர ஞானம் ச வைராக்கியம் ச ஞான வைராக்கியே இல்லையா, ஞான வைராக்கியே அப்படின்னு பண்ணிட்டோன்னா அந்த துவந்தம் அது துவந்தத்துக்கு முன்ன ஒரு சமாசம் வந்திருக்கு. அது என்ன வந்திருக்குன்னா அத்புத அக்லிஷ்ட, அதாவது அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட, அச்சிந்தியம் அத்புதம் அக்லிஷ்டம் ச ஞானம் தாதிருஷம் ச வைராக்கியம். அதே மாதிரியான வைராக்கியம் எது, அச்சிந்தியமான வைராக்கியம். ரெண்டுத்திலையும் சேர்த்துக்கணும். இந்த துவந்த்வாதௌ ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்ற நியமத்தை வச்சுண்டு இது சமாசம் ஃபர்தரா வர சமாசமானது துவந்த சமாசமான பண்ணாலே அதுக்கு முன்ன இருக்கிற இந்த மூணு பதங்களையும் ஒவ்வொன்னோடையும் சேர்த்துக்கணும். துவந்தத்துக்கு அந்தர்கத்தமான ஞான சப்தம் வைராக்கிய சப்தம், ஞானம் ச வைராக்கியம் ச ஞான வைராக்கிய சார்த்தே துவந்த்வஹா சேன்ற சப்தம் வந்ததுன்னா அந்த துவந்தத்துக்கு முன்ன இருக்கிற சமஸ்த பதம் சமாசாந்தர்கத்தமான பதம் என்னடா இருக்குன்னா அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கியம், அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கியன்னு இருக்கும். அப்ப அச்சிந்திய ஞானம் அச்சிந்திய வைராக்கியம், அத்புத ஞானம் அத்புத வைராக்கியம், அக்லிஷ்ட ஞானம் அக்லிஷ்ட வைராக்கியம்னு ஒவ்வொன்னத்தோடையும் சேர்த்துக்கணும். எப்பெல்லாம் துவந்த சமாசம் வருதோ அப்படின்றதாக இந்த விஷயத்த இங்க வியாக்கரண விஷயம் அதையும் ஞாபகப்படுத்தி நம்மளை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த அதுக்கு கூட்டின்னு போறார் நம்மள. துவந்த்வாத் பூர்வத்வாத் பிரத்யேகம் அன்வேதி அஸ்மதாதிபிஹி ஸ்வரூபதா காரணத்தா விசேஷதாம் விஷயத்த பரிச்சேத்தும் அசக்கியத்துவம் இக அசிந்தியத்துவம். நம்மளால நம்மள போல இருக்கவாளால அவருடைய ஞானம் என்ன அவருடைய வைராக்கியம் என்னன்றத சொரூபத்தகாவோ அது எந்த காரணத்தினால அவருக்கு மட்டும் வந்ததுன்னோ அதனுடைய விசேஷங்களையோ அதாவது விஷயத்தன ஆப்ஜெக்டிவ்லி அப்படின்னு அர்த்தம் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவருடைய ஞானத்துல அப்படின்றதாகவோ பரிச்சேத்தும் அசக்கியத்துவம் அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது. பிரிச்சு பாகுபாடு பண்ணி இவருடைய ஞானத்துக்கு காரணம் இதுதான், இவருடைய ஞானத்துக்கு ஒரு இந்த கவி ஸ்லோகங்கள் எழுதச்ச அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்த என்ன பண்ணுவான், சார் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட நீ உங்களுக்கு ஏன் ஸ்லோகம் எழுத முடியறதுன்னு நான் புரிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து வொக்காபுலரி நன்னா இருக்கு, ஒரு பதத்துக்கே நிறைய பதங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்கோ, அதனால எதை எங்க வேணுமோ போட்டுருவீங்கோ அதான் சார் அப்படின்னு. ஏண்டாடே இதுவரை காவியத்துக்கு காரணம் என்னன்னு அவாவா சொல்ல முடியாம திண்டாடுறா, காவியம் வரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லல, பிரதிபா என்னென்னமோ சொல்றா அவாவா காரணம் சொல்றா, நீ என்னடா ஒக்காவிலறின்னு அங்கேருந்து வந்து சொல்றியே அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஒருத்தருடைய ஞானத்தையோ ஒருத்தருடைய வைராக்கியத்தையோ நம்ம கணக்கு பண்ண முடியுமா, முடியவே முடியாது. யா அந்த மாதிரி நாதமுனிகள் இன்னும் அதாவது பகவத் பக்தி சிந்துவான பண்ணால அதை யாரு போய் கணக்கு போடுறது. அஸ்மதாதிபிஹி அந்த ஸ்வரூபத்தகா அது விசேஷம், அந்த சொரூபம் என்ன அவருடைய ஞானத்தினுடைய சொரூபம் என்ன அதுக்கான காரணம் என்ன அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அந்தர்பூதமா இருக்கு அப்படின்றதெல்லாம் பரிச்சேதம் பண்ணி பிரித்து பாகுபடுத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாததாக இருப்பதுதான் அச்சிந்தியத்துவம். நினைக்கவே முடியாதுவா அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோமே, வி காண்ட் ஈவன் இமேஜின் அப்படின்றோமே, அதுதான் அந்த அச்சிந்தியத்துவம். அது எதனுடைய அச்சிந்தியத்துவம்னா ஞானத்தினுடைய ஏவம் வைராக்கியத்தினுடைய அச்சிந்தியத்துவம். குதர்க்கைஹி அபன்னோத்தும் அசக்கியத்துவம் வா, இன்னொரு அர்த்தம் சொல்ற, ஏன்னா குதர்க்கத்தினால அவருடைய ஞானம்பா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு பண்ண முடியுமான்னா அதுவும் முடியாது. குதர்க்கைகி குதர்க்கங்களால அவரிடத்துல இருக்கிற ஞானமானது அபன்னோத்தும் அசக்கியம், அந்த ஞானமானது இது தப்புன்னு அவருடைய புரிதலை நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. வாட் எவர் ஹிஸ் அண்ட் பேரிங்ஸ் தட் கேன் நெவர் பி நெகேட்டட் சச் நாலேஜ், அதை தான் இந்த இடத்துல குதர்க்கைஹி அபன்ஹோத்தும் அசக்கியத்துவம் என்று சொல்ற. என்ன குதர்க்கங்களால என்ன அத்வைத்திகள் என்ன மத்த யாரோ பௌத்தாள் ஜெயினாள் அந்த காலத்துல பௌத்தாள் ஜெயினாள்லாம் இவாள்லாம் வந்து குதர்க்கங்களால அவளுடைய விசிஷ்ட அத்வைத்த மதத்தை அபன்னவம் பண்ணணும் இல்லைன்னு பண்ணணும். அபன்னவகான இல்லைன்னு பண்றது, அபன்னவகானே நான் சொல்றதுதான் அபன்னவா, அதுக்குன்னு ஒரு அலங்காரமே இருக்கு.
அப்பன்னுத்தி அலங்காரகான்னு பேர். அது நாவையே அழகா சொன்னா அலங்காரம். இது சாதாரணமா நான் சொல்றதுல அலங்காரம் எங்க இருக்க போகுது? என்ன சுவாமி உங்ககிட்ட ஒரு 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 இந்த புஸ்தகம் கிடைக்குமா சுவாமி? இல்ல சுவாமி அப்படின்னு சொல்றதுல ஒரு அலங்காரமும் இல்லை இல்லையா? ஆனா நான் எப்படி சொல்றான்னா வந்து அத அத காவியத்துல அழகை கொண்டு வரதுக்காக நான் நிறைய யூஸ் பண்றா அப்படின்ற ரெலவென்ட் இல்லைன்றதுனால இங்க இருந்து அந்த விஷயத்துக்கு போகல. அப்படி அத்புதத்துவம் அவகதாம்சியாபி லோகோத்திரத்தையா ஆச்சரிய யுக்தத்துவம். அத்புதம்னா என்னன்னாக்க அவருடைய அவர் தெரிஞ்சுட்டு இருக்க விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா இந்த லோகோத்தரமானது, இந்த லௌகிகமான விஷயங்களே இல்லை, இதை காட்டிலும் அத்புதமானது திவ்யமானது, அதனால அது ஆச்சரிய யுக்தம். அவர் அக்லிஷ்டத்துவம் சிம்பிளா சொல்லிடுறேன், இதோட முடிச்சுக்கலாம், இன்னைக்கு டைம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சா? சரி, அக்லிஷ்டத்துவத்தோட நிறுத்திடலாம். அக்லிஷ்டத்துவம் ஸ்வயமாகத விஜயானாக நிவர்த்தியும் தர்மமாஸ்திதாக இதுவத்து. அவளுக்கே தானா வந்த ஞானம், காரணம் என்னன்னு தெரியவே தெரியாது. அப்புறம் நிவர்த்தியும் தர்மமாஸ்திதாக அவளுக்கு வந்த ஞானமானது என்னடானா அவளை நிவர்த்தி மார்க்கெட்ல கொண்டு போறது. நிவர்த்தியும் தர்மம் ஆஸ்தித்தாக எதுலையும் பிரவருத்தி இல்லை, லௌகிகமான விஷயத்துல நம்மாழ்வார் மாதிரியாக நிவர்த்தியும் தர்மம் ஆஸ்தித்தாக இத்திவத் பிராச்சீன சுகிருத விசேஷ ஜனித்தேன. பிராச்சீனமா ஏதோ ஒரு சுகிருத்தம் பண்ணிருக்கிறதுனால அதனால ஏற்பட்ட பராவர குரு பிரசாதேன பராவர பராக அவராக எஸ்மாத் சஹா பராவரஹா. அப்படின்னா மத்தவாள்லாம் ரொம்ப மத்தவாள்லாம் ரொம்ப அவராக நீச்சமானவாள் யாருக்கோ அப்படிப்பட்ட குருவனுடைய பிரசாதேன அயத்ன லப்தத்துவம் பிரயத்னமே இல்லாம கிடைச்சதுன்றதுதான் அந்த அக்லிஷ்டத்துவம். அதுவா விருத்த தர்ம சம்மர்த்த ராஹித்யம் பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கிறது அது இல்லாம இருக்கிறது அக்லிஷ்டத்துவம். பரஸ்பர விருத்த தர்மங்கள் இல்லாம இருந்தால் அது அக்லிஷ்டம்ன்றதாக கிளேசம். அது இருந்தா டஃப் இட்வில் கிரியேட் ப்ராப்ளம். ரெண்டு பரஸ்பர ஐயோ இதுவா அதுவான்னு தெரிஞ்சுக்காம ரெண்டு ஞானம் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதின் இருக்கு இதுவா அதுவான்னு பெர்ப்ளெக்சிட்டி அது இல்லாம இருக்கிறது தான் பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லலாம். அத அந்த விருத்த தர்ம சம்மர்த்த ராஹித்யம் அதுவோ அக்லிஷ்டத்துவம், அதுவும் அக்லிஷ்டத்துவமா ஆகலாம். அது இருந்தா கிளேசம் ஆகுமே அதனால அதுவும் அக்லிஷ்டத்துவம்ன்றதாக. சோ இதுவரையில் நம்ம இதுக்கெல்லாம் ராசின்றதாக அவரை அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இந்த இடத்தோட அப்படியே நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.